الصبح بدا من طالعته والليل دجى من وفرته الله 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 كنز الكرم مولى النعم هاد الأمم شريعته الله 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 سعتي شجر نطق الحجر شق القمر بإشارته الله 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 جبريل أتى ليلة أسرى ورب دعا الله 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 அவசரமாக நடாத்தி அந்த ஹாஃபில்களையும் மாணவர்களையும் உலா வேலையை நோக்கி அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதோ இப்பொழுது அல்ஹக்கீமியா அரபிக் கல்லூரியின் இரண்டாவது பட்டப்படிப்பு விழா நிகழ்வுக்கு சொந்தக்காரர்கள் அல்ஹிதாயா ஜும்மா பள்ளி வாசலிலிருந்து வாழ்த்துப்பா கூறி வரையறுக்கப்படுகின்ற காட்சி இன்றைய பட்டமளிப்பு விழா நிகழ்வுக்கு பொறுப்பானவர்கள் தங்களை அளவுற அலங்கரித்தவர்களாக விழா மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் இப்பொழுது காட்டுகிறோம். கல்லூரி அதிபரவர்களது தலைமையிலே கல்லூரி நிர்வாக சபை மற்றும் பிரதம அதிதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளப்பட்டவர்களின் அனைவரும்
கண்ணியமிக்க உலமாக்களை இப்போது இந்த விழா மேடையை நோக்கி அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்பாக இடப்பட்டிருக்கின்ற ஆசனங்களிலே இப்பொழுது பட்டம் பெறுகின்ற மூலவி ஆளுங்களும் ஹாபில்களும் அந்த இடத்திலே அழைத்து வரப்பட்டு இடப்பட்டிருக்கின்ற ஆசனங்களில் மேடையை நோக்கி அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். والأرض والجبال فبين أن يحملنها وأشرقن منها وأشفقنا منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما صدق الله العظيم. தொடர்ந்து அடுத்த நிகழ்வுக்கு நாம் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இடம்பெறவிருப்பது கல்லூரி கீதம். கல்லூரி கீதம் வழங்குவதற்காக அல் ஹக்கீமியா அரபு கல்லூரியின் மாணவர் குழுவினரை அன்போடு மேடை கலைக்கின்றோம். الجمال يا ذا النوال والكمال يا ذا الجلال والجمال يا ذا النوال والكمال حمدا وشكرا بالوصال ربي ورب العالمين حمدا وشكرا بالوصال ربي ورب العالمين وفاضنا الحكيم يا بغالي أور الخير يا وعثلان العلم يا يا أرحم الراحمين يا ربنا هب لنا علما وفهما كلنا عزا ونورا جد لنا ربي ورب العالمين وارحم جميع المساعدين وسادة المجاهدين وافتح فتوح العارفين لجميع الطالبين وامنن جميع الوالدين واصلح عيوب المذنبين واستر عيوب المسلمين ربي ورب العالمين واغفر جميع المسلمين يا إله العالمين يا رب صل على الرسول والآل وصحبه بالعذور والتابعين بالعذور
ربي ورب العالمين والتابعين بالعذور ربي ورب العالمين அடுத்த நிகழ்வுக்கு நாம் இப்போது உங்களை அழைத்து செல்கின்றோம் காலியாவூர் அல் ஹக்கீமியா அரபிக் கல்லூரியின் 10வது ஆண்டு நிறைவும் 2வது பட்டமளிப்பு விழா நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்த நிகழ்வாக இடம்பெறுவதே வரவேற்புரை. வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக ஹக்கீமியா அரபிக் கல்லூரியின் போதனாசிரியரும் பனாவிட்டிய முஸ்லிம் வித்தியாலயத்தின் முன்னாள் அதிபருமான அல் ஹாஜ் அல் ஷேக் எம் ஐ சாகுல் ஹமீத் பாரி அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த நான் அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين محمد وعلى آله وصحبه أجمعين أهلا وسهلا مرحبا طاب حضوركم في رحاب الحكيمية وبعد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் பாத்திரமான உரித்தான உலமா பெருமக்களே, காலியாவூர் பெற்றெடுத்த சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, இங்கே எமது அழைப்பை ஏற்று சமூகம் கொடுத்திருக்கின்ற சகோதரிகளே, உலமா பெருந்தகைகளே, அறிவாளர்களே, உங்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்க வேண்டியவனாக நான் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றேன். சகோதரிகளே, எமது இந்த காலியாவூர் என்று சொல்லக்கூடிய ஊரை பற்றி சொல்வதற்கு முன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மறைவான தெளிவில்லாத எங்கும் எவரும் கண் திறந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை கூட இல்லாத நிலைமையில் எமது இந்த காலியாவூர்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் இருந்தது. இந்த காலியாவூர்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தை வாலியா மிகைப்பான மேலான உயர்தரமான ஒரு கிராமமாக மாற்றுவதற்கு இந்த மதரசா எமதூர் இந்த மதரசா எமக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தது. அதற்கு பின்னணியாக எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து எங்களுக்கு ஒப்படைப்பதற்காக அருள் செய்த முதற்கண் அந்த அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை நான் வாயார மனதார போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சகோதர பெருந்தகைகளே, இந்த காலியாவூர் என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய கிராமத்தை எமக்கு முன்னாலே தருகின்ற அல்லாஹ்வுடைய இல்லமாம் ஜும்ஆ பள்ளி வாசல், அதை தொடர்ந்தாப்பிலே எமது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக கற்றுக் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறந்த மூன்று தட்டை கொண்ட ஒரு மதரசா. இந்த இரண்டும் இந்த ஊரை வளம் பெற செய்து கொண்டிருக்கின்றது, இந்த ஊருக்கு ஒளி கொடுத்து கொண்டிருக்கின்றது, இந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான ஒரு நிலைமைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மதரசா எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ,
அன்று முதல் இன்று வரை இந்த மதரசாவிலே இருந்து ஹக்கீமியா என்ற பெயரிலே, அந்த ஹக்கீமியாண்டு சொல்லக்கூடிய தாய் பெற்றெடுத்த குழந்தைகள் இந்த கிராமத்திலே இருக்கின்றார்கள், இங்கே இருந்து வெளியேறியிருக்கின்றார்கள். இந்த குழந்தைகளை முதன் முதலில் பெற்றெடுத்த அந்த பாக்கியம், அந்த சந்தர்ப்பம் 2010 எட்டாம் மாதம் 8 இந்த ஊருக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை பெற்றுத்தந்தது என்று நான் சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கின்றது. அந்த விழாவிலே கலந்து கொண்டு அந்த உலமாக்களுக்கு பட்டம் வழங்கி புத்திமதிகள் சொன்ன பெருந்தகைகள் எத்தனையோ பேர் இன்றும் இந்த இடத்தில் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்நாளை நீளமாக்க வேண்டும், அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு, முதலாவதாக இந்த ஹக்கீமியா மதரசாவை எமக்கு மிக சிரமத்தோடு பெற்றெடுத்து கொண்டு இந்த ஹக்கீமியா என்று சொல்லக்கூடிய இந்த மதரசாவை தன்னுடைய பழைய பழம், அதாவது பழம் வாய்ந்த அல்லாஹ்வுடைய உதவி சக்திகளோடு இன்று வரையிலே இந்த மதரசாவை நடாத்தி இந்நிலைக்கு கொண்டு வந்து இருக்கக்கூடிய எமது மதிப்புக்குரிய ஹக்கீமியாவின் தலைவர் அதிபர் அல்ஹாஜ் யூஎல்எம் தாஹிர் மௌலை அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நான் மதரசா சார்பாகவும் ஊர் சார்பாகவும் நான் வரவேற்கின்றேன். அவருடைய வருகை அவர்களுடைய இந்த சமூகம் கொடுத்தல் மிக நல்லதாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்து சகோதரர்களே, பெரியோர்களே, எமக்கு முக்கியமாக எல்லா வகையிலும் சிறுபிள்ளைகளுக்கு மாதிரி தலை தடவி புத்திமதிகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எமது பெரிய அறிவு தந்தை, அகில இலங்கையிலும் மாபெரிய ஒரு கலாபீடத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற ஷேகுல் மிஸ்பா அல்ஹாஜ் அஷேக் கேஎம்எம் ஹலாலுத்தீன் ஹசரத் மிஸ்பாஹி அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே உரிய நேரத்தில் அவர்கள் சமூகம் கொடுத்து பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள், எங்களுக்கு புத்திமதி சொல்ல வந்திருக்கின்றார்கள். அன்னவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே மதரசா சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த வெளியேறி செல்லுகின்ற உலமாக்கள் சார்பாகவும் வருக வருக என்று அன்னவர்களை நான் வரவேற்கின்றேன். அகலம் வசகலா. அதே போன்று சகோதர பெருமக்களே, இங்கே குளியாப்பிட்டிய குருநாகல் மாவட்டத்தில் குளியாப்பிட்டிய தேர்தல் தொகுதியில் காதி நீதவானாக காலி கோட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அஷேக் எம்சி இஸ்ஹாக் லப்பை காசிமி ஹதரத் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே சமூகம் கொடுத்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணவர்களையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருக என்று வரவேற்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அவன் அவர்கள் சமம் கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலே இதுதான், உரிய நேரத்தில் உரிய வேலை செய்வதற்கு பழக்கப்பட்டவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இதை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி நாம் இதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று விளங்கி இருக்கின்றார்கள். எனவே அண்ணவர்கள் வந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா அவருடைய வருகையும் கபூல் செய்து கொள்வானாக. மேலும் சகோதர பெருமக்களே, எமது இந்த முஸ்லிம் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அஷேக் எம்எச்எம் ஜமீல் அண்ணவர்களையும் இந்த இடத்திலே மதரசா சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் உலமா மக்கள் சார்பாகவும் வரவேற்கின்றேன். மேலும் அதே போன்று இங்கே நாங்கள் விசேட அழைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அஷேக் ஷேக் என்று சொல்லக்கூடிய, அதாவது அதிபர் வாமி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன். அன்னவர்களையும் நான் வருக வருக என்று எமது ஊர் சார்பாகவும் மதரசா சார்பாகவும் வரவேற்கின்றேன். மேலும்
விசேட அதிதிகளாக இங்கே சமூகம் கொடுத்திருக்கின்ற அல்ஹாஜ் எம்இசம் சித்தீக் ஹாஜியார் அவர்களை இந்த இடத்திலே நாங்கள் என்றும் அவர்களை வரவேற்றுக் கொண்டே இருக்கின்றோம். இப்படியான கூட்டங்களிலும் அவர்களை நாங்கள் வரவேற்க தவறுவதில்லை. ஏனென்றால் அந்த பெருந்தகை அவர்கள் இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக நீண்ட காலம் எம்மோடு தோளோடு தோல் நின்று எங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். எனவே அண்ணவர்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வரவேற்று அவர்களுடைய வரவை நாங்கள் நல்வரவாக இட்டுமென்று வாழ்த்துகின்றோம். அடுத்த சகோதரர்களே, பெருமக்களே, இங்கே இலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசா கட்டிடத்தை எங்கேயோ பிறந்த ஒரு செல்வ மகான் அண்ணவருடைய உதவிகளை பெற்று இந்த சிறிய கிராமத்தை மிளறச் செய்ய வேண்டும், மலரச் செய்ய வேண்டும், ஒளிபரச் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடும் நோக்கத்தோடும் எம்மை பல வகையிலும் அறிவுறுத்தல்கள் செய்து எமக்கென்றே ஒரு அழகிய மூன்று மாடி கட்டிடத்தை பெற்றுத்தந்து இன்று இரண்டாவது பட்டமளிப்பு விழாவை கண்ணால் பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஷேகுர் ரஹ்மானி ஹலரத் அல்ஹாஜ் ஜிப்ரி ஹசரத் அண்ணாவர்களை மிக சந்தோஷத்தோடும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் மதரசா ஹக்கீமியா சார்பாகவும் அண்ணவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய வாழ்நாளுக்காகவும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றோம். இதே போல சகோதரர்களே, பெருமக்களே, அதிகமான எமது சகோதரர்கள் மதரசாவுக்காக வேண்டி பல வகையிலும் உதவி புரிந்து கொண்டிருந்தவர்கள், உதவி புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்படி பலதரப்பட்ட அமைப்பிலே அண்ணாவுடைய பெயர்களை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லி அண்ணாவர்களையும் பொதுவாக வரவேற்பதிலே நான் ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக அல்ஹாஜ் எம்எச்எம் ஜமான், அல்ஹாஜ் எம்எச்எம் ரிஃப்கி ஹுசைன், எம்பிஎம் சஃபீர், அல்ஹாஜ் அபூபக்கரம் யூனுஸ் சமீர், அல்ஹாஜ் முகமது சாபீர், அல்ஹாஜ் முகமது ரொசான் சலாஹுடீன், அல்ஹாஜ் அஜ்மீர் கான், அல்ஹாஜ் எம்என்எம் நஸ்மி, அல்ஹாஜ் முகமது நசார், அதே போன்று அல்ஹாஜ் எம்பிஎம் ராஃபிக், அவருடைய தகுதிகளை நான் இவ்விடத்திலே குறிப்பாக சொல்வதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே என்னுடைய பெயர்களை கொண்டு மாத்திரம் நான் அவர்களை வரவேற்கின்றேன். அல்ஹாஜ் ஏஎஸ்எம் அன்வர், அல்ஹாஜ் எம்எச்எம் அலி ஃபைசர், அல்ஹாஜ் ஏஎல் அபுல் கையூம், அல்ஹாஜ் எம்என்எம் மதார்சா, அல்ஹாஜ் முகமது ஷாஹிம், அல்ஹாஜ் ஃபவுசுல் அமீர், அல்ஹாஜ் எம்ஏ ஃபைரோஸ்தீன், அல்ஹாஜ் இசட்ஏஎம் சஃபீக், அல்ஹாஜ் ஏஎச்எம் ரமீஸ், அல்ஹாஜ் எம்என்எம் சஹனாஸ், அல்ஹாஜ் ஏஎம் அஃபாம், அல்ஹாஜ் எம்ஏஎம் அம்ரத், அல்ஹாஜ் எம்ஏஎம் சத்தார், மேலும் எஸ்எம்ஏ அசீஸ் போன்ற மகான்களையும் பெரியோர்களையும் பெயர் குறிப்பிடப்பட தவறியிருந்தால் அவைகளையும் நாங்கள் வரவேற்றதாக நீங்கள் நினைத்து கொண்டு இந்த கூட்டத்துக்கு, இந்த விழாவுக்கு நீங்கள் சமூகம் கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் அனைவரையும் எமது மதரசா சார்பாகவும், இந்த மதரசாவிலே கல்வி கற்றுக் கொடுக்கின்ற உலமாக்கள் சார்பாகவும், வெளியேறி செல்லவிருக்கின்ற இந்த உலமா மாணவர்கள் சார்பாகவும், இந்த ஊர் சார்பாகவும், எமது பள்ளி நிர்வாகம் சார்பாகவும், ஏனைய மக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நாங்கள் அழைத்ததன் பிரகாரம் நீங்கள் சமூகம் கொடுத்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருடைய வருகையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் வருகை நல்வரவாகட்டும் என்று உங்களை வாழ்த்தி இறுதியாக நான் எமது ஊரும் இந்த மதரசாவுடைய நிலை பற்றியும் சற்று உங்கள் மத்தியிலே கூறி விடைபெற விரும்புகின்றேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் பொறுமையோடு இருந்து எமது இந்த எளிமையான நிலைமையை நீங்கள் கேட்டறிந்து
எம்மை நீங்கள் மறக்க மாட்டீர் என்று உங்களிடத்திலே நாம் உங்களுடைய உள்ளங்களிலே எங்களை இடம்பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாக வேண்டி விடைக்கு வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். உலமா பெருந்தகைகளே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அறிவாளிகளே, உரமாக்களே, கண்ணியவான்களே, அதே போன்று வெளியிலே தங்களுடைய இருப்பிடங்களில் இருந்து மேடையை நோக்கியவர்களாக பார்வையை நீட்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும், அத்தோடு பிற்பகுதியிலே இருந்து தன்னுடைய மானங்களையும் மரியாதைகளையும் பாதுகாத்து கொண்டு இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கு காது கொடுத்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, வெளியூரில் இருந்து இங்கே சமூகம் கொடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, தாய்மார்களே, மதரசா மாணவர்களின் உறவினர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி என்னுடைய விடயத்துக்கு நான் வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. சகோதர பெருமக்களே, இந்த காலியாவர் ஒன்று சொல்லக்கூடிய இந்த கிராமம் சுமார் 120-125 வீடுகளை உள்ளடக்கிய ஒரு நிலையில் சுமார் 5-10 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த ஊரிலே இருந்தோம். இந்த கிராமம் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைமையிலே காணப்பட்ட ஒரு கிராமம். இங்கே படித்த உலமாக்களோ அல்லது படித்த அறிவாளிகள், உலக கல்வியை கற்றவர்களோ யாரும் இந்த கிராமத்திலே 1972 ஆண்டுக்கு முன்னால் இந்த கிராமத்திலே விரல் விட்டு எண்ணி சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு கூட ஒரு மாணவனோ மாணவியோ யாரோ வயது வந்தவர்களோ இருக்கவில்லை. எல்லோரும் பாமர மக்கள், சாதாரண விவசாயிகள், சாதாரண ஒரு அமைப்பிலே வாழ்க்கை நடத்தியவர்கள். இப்படியான சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்த இந்த மக்கள், ஒன்றை நான் கட்டாயமாக சொல்ல வேண்டும், ரமலானுடைய காலங்கள் அல்லது ஏனைய காலங்கள் வந்தால் வெளியூரிலிருந்து உலமாக்களை எவ்வாறோ தருவித்து அவருடைய புத்திமதிகளை கேட்டு இந்த கிராமத்தை, இந்த ஊருடைய மார்க் சம்பந்தமான விடயங்களை எல்லாம் இவர்கள் தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முடியுமான வரையிலே அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பொருத்தமான ஒரு அமைப்பிலே அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்த எத்தனையோ மக்கள்கள், வாழ்ந்த மக்கள் இன்று மண்டலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சௌர்களே, பெரியவர்களே, 1972 ஆண்டுக்கு முன்னால் இங்கே யாரும் ஒரு ஆலிமோ ஆசிரியரோ அல்லது வேறு அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய யாரும் இருக்கவில்லை. பாமர நிலையிலே மிகவும் கவலைப்படக்கூடிய அமைப்பிலே இந்த கிராமத்துடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஒரு ஜும்மா பள்ளி இருக்கவில்லை. ஒரு சிறிய ஒரு தைக்கியா, அல்லாஹ்வுடைய இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு தைக்கியாவை வைத்து தான் நாங்கள் தொழுகை நடாத்தி கொண்டிருந்தோம். ஆலிங்கள் என்று கிடையாது, லெப்பமார் அல்லது முஹாலிங் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதாரண அந்த அமைப்பிலே சொல்லப்பட்டவர்கள் தான் இருந்தார்கள். அப்படி கல்வி கேட்டவர்கள் தான் நாங்களும். இந்த நிலைமையை சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேருதவியினால் எமது பக்கத்து ஊரிலே பிறந்தாலும் இதே ஊரிலே சிறு வயது முதல், பால்குடி பருவத்தின் முதல் இன்று வரையிலேயும் எமக்காக வேண்டி சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அசோக் யுவல்லம் தாகிர் ஹசரத் அவர்கள் எனக்கு பிறகு இரண்டாவது முறையாக இந்த பகுதியிலே ஆலிம் என்ற பட்டம் பெற்று வந்தவர்கள். எனவே அன்னவருடைய முயற்சியும் எங்களுடைய துணிவும், மேலும் எமது ஊர் பெற்றோர், எமது மக்கள், வாலிபர்கள், சாதாரண சிறிய தனவந்தர்கள், இப்படி பலதரப்பட்ட அமைப்பிலே இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் வைத்து நாங்கள் ஒன்று திரட்டி ஒரு மசூரா செய்து அந்த மசூராவின் அடிப்படையிலே தான் சகோதரர்களே, பெருமக்களே, இந்த மதரசாவை ஆரம்பிப்பதற்கு முதலாவது நாங்கள் வித்திட்டோம். எமது ஜும்மா பள்ளியை அடுத்ததாக இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு கட்டிடத்தை நாங்கள் இந்த ஊர் மக்கள், ஆண் பெண், சிறியவர்கள், வறியவர்கள் அனைவருடைய உதவியை கொண்டும் சிறிய ஒரு தொகையிலே நாங்கள் 15 மாணவர்களை வைத்து அந்த மதரசாவை, மதரசா என்ற பெயரிலே நாங்கள் என்ன செய்தோம்,
ஒரு ஹிஃபுல் மதரசாவை நாங்கள் துவங்கினோம், ஆரம்பித்தோம். அதில் சுமார் 15 மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்தார்கள். வெளியூரை சேர்ந்த ஒரு சில மாணவர்களும் உள்ளூர் மாணவர்கள் தான் அதிகமாகவும் அதில் பங்கேற்றுக் கொண்டவர்கள். எனவே இந்த நிலையில் அந்த ஹிஃபுதுடைய தன்மையை அப்படியே ஒரு வகையில் அடைந்து, ஏதோ ஒரு வகையில் ஒரு சிலர்கள் அந்த ஹிஃபுதுடைய தன்மையை விட்டு சென்றாலும் அதிகமானவர்கள் ஹிஃபுதை முடித்து கொண்டு அவர்கள் பட்டம் பெற்று சென்றார்கள். மற்றவர்கள் மதரசாவிலே சேர்ந்து புதிய கட்டிடத்திலே ஓத ஆரம்பித்தார்கள். நான் முக்கியமாக சொல்லுவது என்று சொன்னால், அந்த சிறிய பள்ளியோடு உள்ள சிறிய கட்டிடத்தை ஆரம்பிப்பதற்காக மாத்திரமல்ல, பெரிய கட்டிடத்தையும் ஆரம்பிப்பதற்காக எமது இந்த ஊர் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்கள், வயது வந்தவர்கள், அவர்களால் முடிந்த சிறிய பண உதவி, பொருளுதவி, உடலுதவி, இப்படி பலதரப்பட்ட வகையில் அவர்கள் உதவி புரிந்து இந்த மதரசாவை நாங்களும் எமது ஊரிலே ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கல்வியை, தீனுடைய கல்வியை எமது இந்த சிறார்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு, ஆர்வத்தோடு அவரிடத்திலே சொன்ன நேரத்தில் ஒவ்வொருவரும் தங்களால் ஆன முடிந்த உதவிகளை செய்து இதை சந்தோஷமாக வளர்த்தெடுக்க முயற்சி செய்தார்கள், உதவினார்கள். அதில் குறிப்பாக சொல்லுவதென்று சொன்னால், சில தாய்மார்கள் தங்களுடைய வீட்டிலே இருந்த வளர்ப்பு கோழி, வளர்ப்பு நாட்டுக்கோழி என்று சொல்வார்கள், இதிலே வளர்த்தெடுத்த 5-10 முட்டைகளையும் சேர்த்து இதையும் நீங்கள் இந்த கட்டிட உதவிக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். சில தாய்மார் தங்களுடைய வீடுகளில் சமைப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்த அரிசி, அதாவது அந்த அரிசியிலிருந்து பிடி அரிசின்னு சொல்லுவார்கள், இதை கூட சேர்த்து இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக, மதரசாவை கட்டுவதற்காக உதவி புரிந்தார்கள். அப்படியெல்லாம் மிக கவலையோடு, இது சுருக்கமாக நான் சொன்ன விடயம், இதை போன்று பலதரப்பட்ட அமைப்பிலே இந்த ஊரிலே கல்வி வளர்ச்சிக்காக, மார்க்க கல்விக்காக, எமது பிள்ளையுடைய கண்களை திறக்க வேண்டும் என்பதற்காக எதிர்காலத்திலே இந்த ஊர் ஏனைய ஊர்களை போன்று, ஏனைய கிராமங்களை போன்று தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையை இந்த மக்கள், இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இவர்கள் சொல்லி சொல்லி உதவி புரிந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அத்தகைய அந்த மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் பேருதவி புரிய வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டிக் கொள்கின்றோம், துஆ செய்து கொள்கின்றோம். அதே போன்று சகோதரிகளே, இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்கு கட்டிடம் கட்டுவதற்கு காணி தேவைப்பட்டது, இடம் தேவைப்பட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மதரசா கட்டிடம், இது பள்ளிக்கோ ஊர் மக்களுக்கோ சொந்தமானதல்ல, ஒரு தனி நபருடைய சொந்த காணியிலிருந்து அன்னவர்களை நாங்கள் பலதரப்பட்ட வகையில் போய் அணுகி அணுகி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இதற்காக வேண்டி பணம் திரட்டி இந்த காணியை முதலாவதாக நாங்கள் பெற்றெடுத்தோம். இந்த காணியை பெற்றெடுத்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பேருதவி புரிந்தான். அதை சொல்ல வருவதற்கு முன்னால், இந்த மதரசாவுடைய கட்டடம் அமைப்பு, காணி வேண்டுதல், இதை எப்படி அமைப்பது என்ற பல சிரமங்கள் எம்மத்தியில் இருந்து கொண்டிருந்த பொழுது, எமது ஊரிலே தற்பொழுது கபராளிகளாக இருக்கக்கூடிய, மருகங்களாக இருக்கக்கூடிய சில வாலிப செல்வ பிள்ளைகள், அவர்கள் அயராது முயற்சி செய்தார்கள். அதிலே விசேஷமாக அல்ஹாஜ் எஸ்டிஎம் சுலைமான் ஹாஜி, அதே போன்று அல்ஹாஜ் ஏசன் தாகிர் ஹாஜி, அதே போன்று அல்ஹாஜ் எம்ஹெச் இப்ராஹிம் ஹாஜி, இப்படி போன்றவர்கள் இப்பொழுது அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அல்லாஹும் மஃபிர் லஹும் ரஹமும். அந்த இளம்பயது வாலிபர்கள் மிக துடிப்போடு, இந்த மதரசாவை நாங்கள் எந்த வகையிலும் கட்டத்தான் வேண்டும், காணியை வேண்டத்தான் வேண்டும் என்ற முயற்சியிலே ஊர் மக்களையும் எங்களையும் உற்சாகப்படுத்தி கொண்டு அவர்கள் முன்னணியாக நின்று இந்த மதரசாவை வளர்த்தெடுத்தார்கள், அதாவது வளர்த்தெடுப்பதற்கு உதவி புரிந்தார்கள். இதே போல சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி இந்த நிலைமையை ஆரம்பிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சவுதி அரேபியா நாட்டு பகுதியைச் சேர்ந்த அஷேக் அஸ்ஸாமில் மர்ஹூம் ரஹமத்துல்லாஹி அலை, அந்த பெருந்தகை கொடைவள்ளல் இந்த ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வருகை தந்து இங்கே இருக்கின்ற முஸ்லீம்கள் இவர்களுடைய கவலை கஷ்டங்களை துடைப்பதற்காக, அறிவுக்கூடங்களை அமைப்பதற்காக, பள்ளி வாயில்களை அமைப்பதற்காக இந்த நாட்டுக்கு விஜயம் செய்தார்கள். எனவே அன்னவர்களை, அன்னவர்களோடு சேர்ந்து இப்படியான கிராமங்களிலே ஒரு நல்ல நிலைமையை உருவாக்க வேண்டும் என்ற பேராசையோடு அவர்களுக்கு துணையாக
இதோ மேடையிலே வீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இங்கே வீட்டிருக்கக்கூடிய ஷேகுர் ரஹ்மானி ஹதரத் ஜிப்ரி ஹசரத் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஷேக் ஜாமில் அவர்களுக்கு தோழமையாகவும் உண்மையாளராகவும் நம்பிக்கையாளராகவும் அல்லாஹு தஆலா பெற்றுக் கொடுத்தான். அவர்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்துகொள்ளவேண்டும், அவருடைய சேவைகளை கபூல் செய்ய வேண்டும். எனவே ஷேக் ஜாமில் சொல்லக்கூடிய அந்த கொடை வள்ளல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கொடைகளை வைத்து அவர்களுக்கு சுவர்க்க பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சுமார் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால ரமலானுடைய மாதம் பிற 27 என்று நான் நினைக்கிறேன், அந்த சந்தர்ப்பத்திலே அன்னவர்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொண்டான் என்ற சம்பவம் நாங்கள் கேள்விப்பட்டோம். இங்கேயும் அன்னவர்களுக்காக நாங்கள் தொழுதுவோம், துவா செய்தோம், இன்றும் செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். எனவே அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவருடைய சேவை, அவருடைய உதவி, அவர்கள் வழிகாட்டிய வழிமுறைகளை பின்தொடர்ந்த நிலைமையில்தான் மதிப்புக்குரிய ஷேகுல் அதாவது ஜிப்ரி ஹசரத் அவர்கள் இப்பொழுதும் அல்லாஹ்வுடைய வாழ்நாளை நீளமாக்கி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்னவர்கள் இங்கே வந்து 2வது பட்டமளிப்பு விழாவுக்காக வேண்டி புத்திமதி சொல்ல எங்களுடைய இந்த செய்திகளை கேட்டு சந்தோஷப்பட அல்லது கவலைப்பட ஏதோ ஒரு அமைப்பிலே சமம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஜிப்ரி ஹசரத் அவரிடத்திலே நாங்கள் கேள்விப்பட்டோம், இலங்கையிலே இப்படி வந்து மதரசாக்கள் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், அதற்கு இந்த நாட்டிலே ஓரளவு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய ஹசரத் அவர்கள் தான், ஜிப்ரி ஹசரத் அவர்கள் தான் என்று. எனவே அன்னவர்களிடத்திலேயாவது நாங்கள் போய் எமது கஷ்ட துன்பங்களை கூறி எமது நிலைமைகளை அவரிடத்திலே சொல்லி எமது ஊருக்கும் இந்த பின்தங்கிய இந்த கிராமத்துக்கும் அன்னவருடைய உதவிகளை பெற்றுத்தர இவர்கள் துணையாக ஒரு முஆவினாக இருந்து கொள்வார்கள் என்ற அமைப்பிலே அன்னவர்களை நாடி எமது ஊர் மக்களை சேர்ந்த இப்பொழுது நான் மேலே கூறிய அந்த எம்மை விட்டு பிறந்த சில ஹாஜிமார்கள், வாலிப ஹாஜிமார்களும் இப்பொழுது ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிலரும் சேர்ந்து ஒரு முறை இரண்டு முறை எங்களோட மதிப்புக்குரிய ஹசரத் அவருடைய மதரசாவுக்கு சென்று அண்ணா அவர்களை தரிசனம் செய்து கண்டு அவருடைய புத்திமதிகளை கேட்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி வந்தவர்கள் இறுதியாக ஒரு முடிவெடுத்தார்கள், நாம் எவ்வாறோ எப்படியோ அவசரமாக அந்த ஷேக் ஜாமில் அவருடைய உதவி அவர்கள் இங்கே இருந்து போய்விட்டால் அல்லது இறந்துவிட்டாலுமே கிடைக்காமல் போய்விடும் என்ற நோக்கத்திலே இறுதியாக ஒரு முடிவெடுத்து அந்த கூட்டத்திலே அந்த சென்ற சபரிலே பிரயாணத்திலே பேசுகின்ற நானும் ஒருவன் சென்று சேர்ந்து சென்றோம். இது 3வது முறையாக ஷேக் ஹசரத் அவரிடத்திலே போனோம். ஆனால் அவரிடத்திலே போனவர்கள் ஒருவரை பற்றி அறிமுகம் செய்து கொண்டார்கள், அவர்கள் வரவேற்றார்கள், பிழை இல்லை, அவர்களை குறை சொல்லவில்லை. ஹசரத் அவர்களே, நீங்கள் எதுவும் மன வெறுப்படையவே வேண்டாம், ஒரு சந்தோஷமாக இந்த செய்தியை சொல்வதிலே நாங்கள் ஆசைப்படுகின்றோம், இதை தொடர்ந்து சொல்வதை கொண்டு எங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுகின்றது, எமது ஊர் மக்கள் கிராமவாசிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. எனவே இந்த அமைப்பில் ஹசரத் அவர்களை நாங்கள் போய் அணுகிய பொழுது அந்த சொல்வாங்களே, அந்த பறிப்பு வேகாது, அந்த பறிப்பு வேகாது என்று சொல்வார்கள். இதே மாதிரி ஹசரத் அவரிடத்திலே ஹக்கை சொன்னோம், அவர்கள் சொன்னார்கள், அதற்கு முன்னாலே சொல்லியிருக்கின்றார்கள், தாஹிர் ஹசரத் அவர்கள் மதரசா இங்கே அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே இருக்கின்ற மாணவர்களை கெக்னுகுல்ல இரஃபானியா மதரசாவுக்கும் பக்கத்தில் இருக்கின்ற ஃபுர்கானியா மதரசாவுக்கும் இந்த பிள்ளைகளை அனுப்பிவிட்டு நீங்களும் ஒரு மதரசாவை தேர்ந்தெடுத்து அங்கே போய் ஓதி கொடுத்து கொண்டிருவீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு புத்திமதியை சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையிலே நல்ல வார்த்தை, நல்ல வேலை. அப்படி சொல்லி ஒரு வகையிலே விட்டு விட்டார்கள். அப்பொழுதும் அந்த விடயம் பலிக்கவில்லை. பிறகு 2வது முறை 3வது முறையும் போனார்கள். 3வது முறை போனதிலே தான் நானும் சேர்ந்து போனேன். எனவே ஹசரத் அவர்களிடத்திலே ஹக்கை சொன்னோம், அவர்கள் விடயத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் செயல்பாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். கட்டணம் கட்ட முடியாது. குர்நாகல் மாவட்டத்திலே அதிகமான மதரசாக்கள் இருக்கின்றன. இவ்வாறு மதரசாக்களை வீடு வீடாக சின்ன சின்ன கிராமங்களாக கட்டி அமைத்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று காரசாரமாயங்களை ஒரு உற்சாகப்படுத்தினார்கள், சொன்னார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லா எங்களோடு சென்றவர்கள் யாரும் மனம் தளரவில்லை. திரும்ப திரும்ப கெஞ்சி கெஞ்சி அவர்களிடத்திலே சில விடயங்களை சொன்னோம். சொல்லியும் அவர்கள் என்ன செய்தார்கள், இவருடைய உள்ளங்கள் எவ்வாறு இருக்கின்றது, இவர்கள் ஆரம்பித்து விட்டு பிறகு பெயரோடு புகழோடு ஆரம்பித்து விட்டு விட்டு விடுவார்களோ என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் ஹசரத் அவர்கள் எங்களுக்கு அந்த பாரமான செய்தியை போட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். எனவே வெளியிலே வந்து ஒரு சிறிய மசூரா செய்தோம். அதிலே ஒருவர் தான் சகோதரர் அல்ஹாஜ் எம்ஐ மௌஜூத் அவர்கள்.
அவர்கள் நீங்க சொன்னார்கள், நீங்கள் அப்படியே நில்லுங்கள், நான் ஹசரத் அவரிடத்திலே கொண்டு போய் அவர்கள் ஏசினாலும் பேசினாலும் பரவாயில்லை, அவர்களை நான் அணுகி அவரிடத்திலே இந்த விடயங்களை நான் கதைத்தே தான் வருவேன் என்று சொல்லி அவர் சென்றார். நாங்களும் பக்கத்திலே அந்த மதரசா வளாகத்திலே தான் இருந்தோம். இப்படி சென்று அவர்கள் கதைத்த சில வார்த்தைகளுக்கு இவர்களும் பதில் கொடுக்க, பிறகு சந்தோஷமாக எங்களோட மதிப்புக்குரிய ஹசரத் அவர்கள் எல்லோரையும் அழைத்து வாருங்கள் என்று மீண்டும் அழைத்து, சகோதரர்களே பெரியோர்களே, இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் தான் இந்த மதரசாவை கட்டி எழுப்புவதற்கு மதிப்புக்குரிய ஹசரத் அவர்கள் எங்களுக்கு மனம் வைத்து உதவினார்கள். நாங்கள் சொன்னோம், போனவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஹசரத் அவர்களே எங்களுக்கு உங்களுடைய மதரசாவும் தேவையில்லை, கட்டுமானமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, ஆனால் இதை நாங்கள் இன்ஷா அல்லா ஊர் மக்களுடைய பேருதவியை கொண்டு முன் வந்த நாங்கள், முன்னுக்கு கால் வைத்த நாங்கள் பின்னுக்கு வைத்து செல்ல மாட்டோம் என்ற உறுதிமொழி ஒன்று சொல்லித்தான் அல்ஹம்துலில்லா இந்த நம்பிக்கையான உறுதியை அண்ணவர்கள் வரவேற்றார்கள், துவா செய்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய உதவி, அதாவது அல்லாவுடைய உதவி அந்த ஷேக் ஜாமில் அவர்களுக்கு கிடைத்து, அவர்கள் மூலமாக அதை பெற்றுத்தர இவர்கள் காரணம் அமைந்து இந்த எமது இந்த சிறிய கிராமத்திலே இன்று ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மூணு மாடி கட்டடத்தை பெற்று தந்த ஒரு பெரிய மதிப்பு அண்ணவர்களுக்கு இருக்கின்றது. அதற்கு காரணமாக அமைந்தவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிக்க வேண்டும், ரஹமத்து செய்ய வேண்டும். அந்த ஷேக் ஜாமில் அவருடைய கபரை அல்லாஹு தஆலா இதே போன்று பல மாடி கட்டடங்களை கொண்ட சோனபதியை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவர்களையும் ஞாபகப்படுத்தி துவா செய்து கொள்கின்றோம். ஆக சகோதரர்களே பெரியோர்களே, இப்பொழுது நான் விடயத்துக்கு வருகின்றேன், இந்த நிலைமையிலே வந்து மதரசா போய்கொண்டிருக்கின்றதை பல சிரமத்துக்கு மத்தியிலே உண்மையிலே நான் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். இந்த ஊரிலே பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை, பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை, இந்த ஊரிலே ஒரு முதலாவது அல்லாஹ்வுடைய தீனை அந்த காலத்தில் எமது பெற்றோர்கள் ஆலிமுலமாக்களை கண்ணியப்படுத்தினார்கள், ஆலிமுலமாக்களை கண்ணியப்படுத்தினார்கள். அண்ணவருடைய துவாபரக்கத்தினால் எமது இந்த கிராமத்திலே எத்தனையோ இன்று ஆலிங்கள் உலமாக்கள் வெளியாகுவதற்கு அது காரணம் அமைந்தது. அந்த அடிப்படையில் முதன் முதலாக நானும் எமது வலிகம வெலிகம மதரசத்துல் பாரியிலே ஓதி பட்டம் பெற்று 72 இந்த நாட்டுக்கு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். அதுவரையில் யாருமே இங்கே ஆலிங்கலமாக்கள் இருக்கவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹு தாலா ஏதோ துவா பறக்கத்தினால் படிப்படிப்படியாக எமது ஊரிலே தற்பொழுது 20 உலமாக்கள் பட்டம் பெற்று வெளியேறியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலையும் வந்துவிட்டார்கள். 20 பேர் சுமார் அல்ஹம்துலில்லா பட்டம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பேருதவியை பெற்றுத்தந்த அந்த உலமாக்கள் பழைய கால உலமாக்கள் எங்களுக்கு செய்த பெரிய உதவி துவாக்கள் தான். இந்த அடிப்படையில் சகோதரர்களே பெரியோர்களே, இப்பொழுது எமது மதரசுல் ஹக்கீமியா முதல் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள், முதல் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள். அதாவது 2010 8ஆம் தேதி இந்த மதரசாவிலே சுமார் 13 உலமாக்களும் 21 ஹாஃபிதுகளும் இந்த ஊரிலே முதல் முதலாக பட்டம் பெற்று இந்த ஊருக்கு மதிப்பையும் கண்ணியத்தையும் அல்லாஹ்வுடைய உதவியும் பெற்று தந்துவிட்டு சென்றார்கள். இதே போல சகோதரர்களே பெரியோர்களே, இன்றும் இதே ஒரு சிறந்த கண்ணியமான மதிப்புக்குரிய எல்லோருடைய உள்ளங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய இங்கே அந்த உலமாக்கள் வெளியேறி செல்லுகின்றவருடைய பெற்றோர்கள் சமூகம் கொடுத்திருக்கின்ற இந்த இந்த நன்னாளிலே அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் இன்றும் இவர்கள் வெளியாகுவதற்கு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது ஹாஃபிதுகளாக 9 பேரும் அல்லாலிம்களாக 2011-12 இந்த காலகட்டத்திலே வெளியேறிய உலமாக்கள் இன்று பட்டம் பெறுகின்ற மொத்தமாக சேர்த்து பட்டம் பெறுகின்ற நிலைமையில் 27 பேர் உலமாக்கள் வெளியாக இருக்கின்றார்கள். எனவே இந்நபர்களுடைய இந்த நல்வாழ்வுக்கும் இவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்கும் வழிவகுப்பதற்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் பல சிரமங்களுக்கு மத்தியில் நீங்கள் சமூகம் கொடுத்து இந்த மேடையை அலங்கரிக்க செய்து நீங்கள் துவா செய்து கொண்டிருக்கின்றீர்கள்
எனவே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வருகையை கபூல் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் வாழ்நாளையும் தந்து சதுர சுகத்தை தந்து எங்கெல்லாம் மதரசாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றனவோ அங்கெல்லாம் உங்களுடைய துஆக்கள் இந்த காலகட்டத்திலே இந்த ஸ்ரீலங்கா நாட்டிலே மிக தேவை என்பதையும் கூறி என்னுடைய இந்த வரவேற்புரைக்கு நீங்கள் செவிமடுத்து இருந்த உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியும் கூறி இதிலே யாரையும் நான் வரவேற்க அல்லது கண்ணியப்படுத்த தவறியிருந்தால் அதை கண்ணியப்படுத்தியதாக நினைத்து நீங்கள் எல்லோரும் எனக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவருக்கும் சலாம் கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை ஹக்கீமியா அரபு கல்லூரியின் போதனாசிரியரும் பனாவிட்டிய முஸ்லிம் வித்யாலயத்தின் முன்னாள் அதிபருமான அல்ஹாஜ் அஷேக் எம் ஐ சாஹுல் ஹமீத் பாரி அவர்கள் வழங்கிய வரவேற்புரையோடு சேர்ந்த ஊர் விவரங்களையும் கேட்டறிந்தோம். அதனை தொடர்ந்து வரவேற்பு கீதம் இடம்பெறுகிறது. வரவேற்பு கீதம் வழங்குவதற்காக கல்லூரி மாணவர்கள் குழுவினரை மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஹ்லவ சஹ்லா ஷுக்ரன் ஹம்தா அஹ்லவ சஹ்லா ஷுக்ரன் ஹம்தா வரவேக்கின்றோம் مرحبًا أهلا وسهلا وحكمة مرحبًا أهلا وسهلا وحكمة يا مرحبا يا مرحبا يا مرحبا يا مرحبا يا مرحبا يا مرحبا أهلا وسهلا شكرًا حمدًا أهلا وسهلا شكرا حمدا وربكن روم وربكن روم உங்கள் வரவை நாடியே நாங்கள் இங்கு கூடினோம் வருகை தந்த உங்களை வாய்கள் நிறைய வாழ்த்துறோம் உங்கள் வரவை நாடியே இங்கு கூடினோம் வருகை தந்த உங்களை வாய்கள் நிறைய வாழ்த்துறோம் அன்பான ஆசான்கள் வருக அன்பான பெற்றோர்கள் வருக அன்பான ஆசான்கள் வருக அன்பான பெற்றோர்கள் வருக 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 அதிதிகள் வருக 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 உலமக்கள் வருக யா மர்ஹபா வரவேக்கின்றோம் வரவேக்கின்றோம் இல்மை கற்று நாங்களும் இன்பமடையும் வேளையில் ஹக்கீமியா மலர்களாய் மலரும் இந்த நாளிலே இல்மை கற்று நாங்களும் இன்பமடையும் வேளையில் ஹக்கீமியா மலர்களாய் மலரும் இந்த நாளிலே கயாவூர் மண்ணிலே திருநாளாம் இந்நாளிலே கயாவூர் மண்ணிலே திருநாளாம் இந்நாளிலே அனைவருக்கும் அன்பான சலாம் கூறி நாங்கள் வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் அன்பான சலாம் கூறி நாங்கள் வாழ்த்துகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா மர்ஹபா யா மர்ஹபா அஹ்லவ சஹ்லா ஷுக்ரன்
பத்து வருட காலத்தை கல்லூர் மண்ணிலே பூர்த்தி செய்யும் காலத்தை நினைவூட்டும் நாளிலே பத்து வருட காலத்தை கல்லூர் மண்ணிலே பூர்த்தி செய்யும் காலத்தை நினைவூட்டும் நாளிலே அன்பான அனைவரையும் நாங்கள் வரவேற்க கூடி நின்றோமே அன்பான அனைவரையும் நாங்கள் வரவேற்க கூடி நின்றோமே மரஹபன் அல்லாஹ் வஸல்லம் ஹிக்மா மரஹபன் அல்லாஹ் வஸல்லம் ஹிக்மா யா மர்ஹபா யா மர்ஹபா شكراً حمداً أهلاً وسهلاً شكراً حمداً ولبيكن روم ولبيكن روم ولبيكن روم ولبيكن روم سلام ورابطو كيدتنا يادتي இன்று நடைபெறும் அல்ஹக்கிமியா அரபி கல்லூரியின் பட்டமளிப்புழா நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உலமாக்களையும் அன்பர்களையும் நலன் விரும்பிகளையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்ற நாப்பாவல ஃபௌசியா அரபிக் கல்லூரியின் அதிபரும் அக்குரண அர் ரஹ்மானியா அரபிக் கல்லூரியின் முன்னாள் அதிபரும் ஷஹுர் ரஹ்மானி அஷேக் மௌலவி ஆலிம் அல்ஹாஜ் ஜிப்ரி ஹசரத் அவர்களை இந்த வேளையில் சொற்பொழிவாற்ற அன்போடு அழைக்கின்றேன். إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه شرفمك إتشبيك தலைமை தாங்கி நிற்கக்கூடிய நிர்வாக சபை தலைவர்களே, கல்லூரி அதிபர் அவர்களே, சங்கமிக்க உஸ்தாதுமார்கள், ஆசிரிய பெருந்தகைகளே, மாணவ மணிகளே, சபைக்கு வருகை வந்திருக்கும் சங்கமிக்க அரபு கல்லூரிகளின் உஸ்தாதுமார்கள், அதிபர்கள், மாணவர்கள், பிள்ளைகளின் பெற்றார்கள், அதிதிகள், விசேஷமாக எமது அறிவித்தந்தை மனாரல் ஹுதா அரபு கல்லூரியின் அதிபர்கள், தாய்மார்கள், இச்சபையில் பிரசன்னமாயிருக்கும் அனைவருக்கும் இவ்வடியேனின் உலங்கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, ஒரு 6-7 நிமிடங்கள் உங்கள் முன் கதைக்க விரும்புகிறேன். ஆரம்பமாக இப்பெருவிழாவிற்கு பிரதம அதிதியாக என்னை அழைத்து என்னில் அதற்கான தகுதிகள் இல்லை எனினும் என்னை கண்ணியப்படுத்திய இந்நிர்வாக சபை ஹதரத்மார்களுக்கு எனது உலங்கனிந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். அன்பர்களே, இவ்வாறான பட்டமளிப்பு விழாக்கள் சமுதாயத்தில் மிக்க வீரியத்துடன் நடாத்தி காட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அல்லாஹுடைய கலாமாகிய திருக்குர்ஆனின் கல்வி ஞானங்களையும் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான சுன்னாக்களின் அறிவு விளக்கங்களையும் மார்க்க ஹராம் ஹலால் சட்டதிட்டங்களின் ஞானங்களையும்
சிறப்பாக கற்றுத்தேர்ந்து உலகில் வாழும் ஆக உயர் புத்திஜீவிகள் உலமாக்கள் தான். ஆக உயர்ந்த மேலாம்பரமான உத்தமமான புத்திஜீவிகள் இந்த உலமாக்கள் தான். இவ்வுலமாக்களுக்கு அவர்களின் தகமைகளை அடையாளப்படுத்தும் சான்றிதழ்களை வழங்கும் இவ்வுயர் சபை ஆக மேலான உயர் சபை. புத்திஜீவிகள் என்ற வார்த்தை ஊடகத்துறையிலே இவர்களுக்கெல்லாம் பாவிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி என்றால் இந்த உலமாக்களுடைய நிலை என்ன? அதை உலமாக்கள் தான் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தங்கள் தகமைகளை மக்களுக்கு எடுத்து உணர்த்த வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கின்றது. அறிவையும் உழைக்கத்தையும் தகமையும் நாடக்கூடிய மக்கள் உலமாக்களை நாட வேண்டும், அணுக வேண்டும் எனின் உலமாக்கள் எனின் இவர்கள் யார் என்கின்ற உழைக்கத்தை அவர்கள் பெற்றிருத்தல் அவசியத்திலும் அவசியம் என்ற வகையிலே உலமா பெருமக்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய நாம் ஒரு ஆறு சாராறுகளாக இருக்கின்றோம். மாணவர்கள், அம்மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசான்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், கல்லூரியை நடாத்தி கொண்டிருக்கும் நிர்வாகிகள், உதவி ஒத்தாசைகள் புரிந்து கல்லூரி சீராக வளமாக இயங்குவதற்கு உதவும் வள்ளல்கள், கல்லூரிக்கு ஆறாவது சாரார் இடைஞ்சல் இல்லாது பாதகங்களை விளைவிக்காது கேடு நினைக்காது உதவாவிட்டாலும் அமைதியாக இருக்கின்றார்களே, அவர்களும் கல்லூரிக்கு உதவும் ஒரு சாராறு தான். அவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். இப்படியான முக்கியமான சாராறுகள் தான் இங்கு நாம் கூடியிருக்கின்றோம். எனவே இவர்கள் அனைவரும் இந்த மார்க்க கல்வியிலே உதவி செய்யக்கூடிய ஒத்தாசை புரியக்கூடிய சீதவிகளாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவே இந்த சபை மிக முக்கியமான ஒரு சபை. இதை சிறிதாக காணாதீர்கள். இதற்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தையும் மகோன்னதத்தையும் எமது உள்ளங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இங்கே தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுது இக்கல்லூரியின் மூன்று மாடி கட்டிடம் உருவாவதற்கான வரலாற்றை சுருக்கமாக சொன்னார்கள். இப்பொழுது கொஞ்சம் அதை பற்றி நான் விளக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. அது பிரஸ்தாபிக்கப்பட்டதனால் நான் அதை பற்றிய சிறு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்பதனால் அது பற்றியும் சிறிது விளக்கம் கொடுக்கின்றேன். இந்த சீமலாகஸ்கோட்டுவை ஏரியா இப்பிரதேசத்தில் நூரியா, இலாஹியா, எர்பானியா, ஃபுர்கானியா, மிஸ்பாஹல் ஓலோம், ஹாதியா, ஹவுலதுல் ஹாஃபிலீன் இப்படியாக ஏழு எட்டு மதரசாக்கள் தற்பொழுது சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. தாகிர் மௌலவி அவர்கள் இக்கல்லூரி அதிபர்கள் பக்கத்தே அமைந்திருக்கும் ஃபுர்கானிய அரபு கல்லூரியில் அதிபராக கடமையாற்றி பாடசாலையிலும் ஒரு மௌலவி ஆசிரியராக அல்லது சாதாரண அவர் ஒரு பட்டதாரி ஆசிரியர். அவர் பிஏ பட்டதாரி மௌலவியோட தாகிர் மௌலவி அவர்கள் அரசாங்க நியமனம் பெற்று பாடசாலையில் கடமையாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மாற்றம் வந்தது. அம்மாற்றத்தை இல்லாமலாக்குவதற்கான முயற்சிகள் அக்கல்லூரி நிர்வாகத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை. அவர்கள் கவலையில் அக்கல்லூரியை விட்டு நீங்கி இங்கு ஒன்று ஆரம்பித்தார். அக்காலத்தில் ஷேக் மர்ஹூம் ஜாமில் அவர்கள்
இந்த நாட்டுக்கு வந்து அவர்கள் சொன்னார்கள், இங்கு கெட்டடம் கொடுக்க பள்ளி கெட்ட மதரசா கெட்ட வர இல்லவர் தலைவர் அப்படி சொன்னார்கள், ஆனால் அப்படி வர இல்லை. ஷேக் ஜாமில் இந்த நாட்டுக்கு வந்தது டிரைவரும் ஹவுஸ்மேனும் தேடிதான் வந்தாங்க, இந்த நோக்கம் இருக்க இல்லை. என் பேச்சு செலவே இல்லை, 5-10 நிமிஷத்துக்கு ஒரு 15 நிமிஷம் ஆக முடியும், ஜெமிச்சு கொள்ள வேணும். அது அவர்கள் வந்தார்கள் ஹவுஸ்மேடும் டிரைவரும் தேடி, பெரும் குடும்பம் ஜாமில் குடும்பம், 6 ஆண் சகோதரிகள் பெண் சகோதரிகள் கணக்கு தெரியாது. அவர்களுக்கு குடும்பங்களுக்கு தேவைப்பட்ட தொழிலில் அவர்களுடைய அம்சம் பெரிய கண்ணியவான் அவர் கணவான், குடும்பத்தவர்களுக்கு உதவு முகமாக குடும்பத்தில் டிரைவர் இருப்பார்கள், ஹவுஸ்மேட் இருப்பார்கள். பெற்றோர் வேறு 2-3 வருஷமாக வந்து கொண்டிருந்து எங்கன்னா அக்குன்ன ரஹமானியா. அடுத்து இன்னொரு திருத்தம் இங்கே சொன்னார்கள், ஃபௌசியா மதரசா நாப்பாவளுடைய அதிபர் என்ன, நான் அதிபர் அல்ல, நான் இன்னும் ரஹமானியால் தான் இருக்கிறேன். எனக்கு இது 43 வருஷம் முடியப் போகுது ரஹமானுடைய வாழ்க்கை. எனக்கு 6 மாதத்திலே பால்குடிக்கும் பாலகனாக ரஹமானியா மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருந்த காலத்தில் நான் போய் சேர்ந்தவன். போய் 6 மாதத்தில் என் பொறுப்பில் வந்தது 1972 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ரஹமானியா என்ற பாலகனை நான் கையில் சுமந்தேன். நானும் 16 அல்லது 17 மாணவர்களுமாக 3 வருடத்தை தனியாக கழித்தேன். ரசிகிய கட்டடத்தில் 60 தன 30 அடிகள் கொண்ட ஒரு சின்ன கட்டடத்தில் அப்படியே அந்த ரஹமானியா நடந்து கொண்டு இருந்தது. அப்படி அப்படி போய் இன்று 10 கோடி ரூபாய் பிரமதியான கட்டடங்கள் காணி, இந்த பெருசானது ஒரு 200 லட்சம் குளமாக்கு வழிபட்டிருக்கியாங்க, 200 லட்சம் ஹாபை வழிபட்டிருக்கியாங்க. ஒரு காலத்தில் அல்லது யூனிவர்சிட்டி மியூசிச்சில் 13 மாணவர்கள் ரஹமானி பட்டதாரிகள் கற்றுக்கொண்டு இருந்தார்கள். இந்த அமைப்பில் அல்லாஹத்தால் அதை ஏற்படுத்தி இருக்கின்றான். இப்படியாக என் வாழ்வை அங்கே கழித்து விட்டேன். என் ஆயுளில் அதிகமானவைகள் ரஹமான் அக்குநோயில் தான் கழிந்தது. அந்த கல்லூரியை விட்டுவிட்டு அதை வளர்த்தெடுத்த குழந்தையை விட்டுவிட்டு நான் எப்படி அங்கிருந்து பிரிந்து வருவேன்? இன்னும் அங்கு தான் இருக்கின்றேன். ஆனால் வாழ்க முடிக்கிலே வாழ்க பருவத்திலே ஆற்றிய தொண்டுகளையும் பணிகளையும் அதே வேகமாக சீராக இவ்வயது காலத்தில் என்னால் நிறைவேற்றி கொள்ள முடியா என்ற காரணத்தினால் 2-3 வருஷத்துக்கு முந்தி ஒரு பாராட்டு விழா, 40 வருஷம் பூர்த்தி வைபவம், எங்கள் ஆதரத்து எல்லாம் வந்திருந்தங்க வைக்கப்பட்டு. இப்போது அதிபர் என் மாணவர்கள் உபாதிபர் இன்னும் ஒரு 5-6 இருக்கிறாங்க, நானும் இருக்கின்றேன். ஏன்றா இது ஏன் தெளிவாக சொல்வதாக இருந்தால் நீங்கள் எங்கே இருக்கேன்னு சரி கேட்பாங்க என்னக்கிட்ட, எனக்கு சரியான கவலை வரும். நான் இங்கே இருக்கிறதுக்கு கெட்டி வளர்த்து அந்தவே அந்த மதரசா விட்டு ரஹமானியா விட்டு நான் இங்கே இருக்கிறதுக்கு பொதுச்சாதனங்கள் போக்குவரத்துக்கு நிறைய இருக்கின்றன. அல்லாஹ் எனக்கும் நீண்ட 1500 சொகத்தை தந்திருக்கேன், அந்துவா செய்யுங்கோ, அங்கே தான் இருக்கிறேன். எனது அறை அப்படி இருக்கின்றது, எல்லாம் அப்படி அப்படி இருக்கிறது. ஒரு வீட்டில் அப்பா இருப்பது போல நான் அங்கு இருந்து கவனித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் பொறுப்புகள் இல்லை, விரும்பிய நேரம் வரலாம், விரும்பிய நேரம் போகலாம். என்றாலும் கூட மாதத்தில் 10 நாள் 12 நாள் நான் அங்கு கழிக்கின்றேன். நாப்பாவள பௌசியா மதரசா, அது எனது தலைமையில் நடக்கக்கூடிய மதரசா. இவங்க அதிபரன்னு போட்டு விட்டார்கள். அங்கே அதிபராக இருக்கின்றார் உயம்பத்தியை சேர்ந்த எமது ரஹமானியா மதரசாவுடைய பட்டதாரி அஷேக் முஃப்தி ஹாஃபில் காரி ஆலிம் மௌலை தஸ்லீம் அவர்கள் அதிபராக இருக்கின்றார்கள். இங்கே அதிபரண்டவர்கள் போட்டுவிட்டால் அவருடைய உரிமையை நான் பறித்ததாக வந்துடுமே, அதனால் சொல்லத்தானே வேணும் மக்களே உங்களுக்கு விளக்கமாக நான் 80 நாளை நான் சொல்கின்றேன் இந்த விஷயத்தை. அந்த மதரசாவுடைய ஃபௌசியா நாப்பால மதரசா 16வது வருடம் போய்கொண்டிருக்கின்றது. அதனுடைய எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுத்தால பிபிலையில் வச்சு போட்டான். உங்களுக்கு இந்த மதரசாவை தாரத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்தே போகிற அரபிய பிபிலையில் கனவு வேலையில் கொட்டப்போ வைக்கிற ஊரில் அவங்களும் பெரிய ஒரு பில்டிங், இதை விட நான் இருக்க நீட்டமாக இருக்க முடியும் பெரிய பில்டிங். அதை கொடுப்பதற்காக நான் போன சந்தர்ப்பத்தில் அது சிறிய ஊர், முன்னேற்றங்கள் அவ்வளவாக காணாத ஊர். அல்லாஹ் என் உள்ளத்தில் போட்டான், உனது ஊரில் இப்படி ஒரு மசா துணைகளாமே. அங்கே நியத்து வைத்து கொண்டேன். 2 ரக்காத்து தொடர்ந்த பள்ளி வாசலில் மிக்க எளிமையாக ஒரு சிறிய இடத்தில் அது இருந்த மசா, ஒரு 15 தன 30 நீட்டமான ஒரு சின்ன கெட்டிடம், குரா மசா கெட்டிடம், மசா அனுத்தி ஹாபில் மசா. அப்பொழுது
அங்கே அந்த கெட்ட பொண்ணு சிந்தனை வந்து உங்கள் ஊர்லேயும் ஒன்று செய்யலாமே, அக்கௌண்ட் 25 வருஷத்தை கழிச்சிட்டீ நீ, உன்னை ஊருக்கு என்ன நீ செஞ்சிருக்கின்றாய், ஏ இப்படி ஒரு மாதம் உருவாக்க முடியாதான், முடியும். 11 மாணவர்கள் ஒரு உஸ்தாத் ஒரு கோக்கி போடி அங்கே நீத்து வைத்து உறுதி செய்து அசுமன்னு சொல்லுங்க அரபியில், அசம திருசங்கற்பம் உண்டா. அங்கே கொட்டப்போக அந்த மதுரை ஊரில் பள்ளியில் தொழுது நீயத்து வைத்து ஒரு வருஷத்துக்கு பிறகு உருவானே தான் அல்ஃபோதிய மதுரசன். அது ஆரம்ப தலைவராக, இப்போ நான் தலைவராக இருந்து கொண்டிருக்கேன், நல்லது கொண்டு அது சந்தில் உளமாக்கள் இருக்கிறாங்க, நல்ல நிர்வாகிகள் இருக்காங்க, நடந்து போகுது. ஒரு 13 மாணவர்கள் பட்டம் பெற்று இருக்காங்க, போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் ஒரு 6 பேர், போன வருஷம் 3 பேர், இந்த பிறகு 4 பேர் இருக்காங்க. நோம்புக்கு பட்டம் கொடுக்க 13 உளமாக்கள், ஒரு 40 பேருக்கு மேலே ஹாபிஸ் செப்பியை கொடுக்க வேண்டிய ஒரு வைபவம் நடத்த இல்லை, ஒரு வயது வரைக்கும் நடத்த இல்லை. சின்ன வைபவத்தை தவிர வசதிக்கு ஒரு சின்ன ஊர், 400-500 குடும்பம் தான் அங்கே வசிக்கிற. அப்போ இது ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டும் வந்தா, இந்த தலைவர் என்பதற்கு பதிலாக அதிபர் என்று குறித்தார்களே, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேணுமே என்பதனால் இதே சொன்னேன். சரிதான், கோவமில்லையே, மாஷா. இப்பொழுது அன்பர்களே, இந்த மதரசா பில்டிங் வந்து இங்கே வந்தங்க சொன்னது போல தவிர வந்தங்க, நான் சொன்னேன் உங்களோட ஊரில் இசையாம ஆகஸ்துவையில் 8-9 மதரசா நடத்திருக்குது, உங்களோட மசா 10வதா வரும், இங்கே முருஷத்தை 11 வரும், அதுக்கு பிறகு 12 வரும், 13 வரும், எங்கே போய்த்து நிற்கும் இங்கே இங்கே மதரசா அரகு மதுசாக்கள் எல்லா மசாக்களும் கஷ்டத்தில், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேணும், அதர்த்தமான சம்பளம் கொடுக்க வேணும், ஒரு ஊருக்கு ஒரு மதரசா இங்கே சீமாஸ்டல் உண்டு, கங்குவேல் உண்டு, அப்படி இப்படி எல்லாம் வரக்கால் உண்டு. இதைத்தான் சொன்னேன், தாய் மொழிக்கும் சொன்னேன், சொன்னது போல ஓட புள்ள தாங்கும், நான் சேர்த்து விடுவேன் மசாக்கல்ல, உங்களும் மசாலும் சேர்த்து விடுவோம், ஃபுர்கான் யவானம் அழுகாரு வயலாது சொன்னீங்களா, வாழ முடியாது இந்த மசாக்களை பெலியினப்படுத்தவா, இப்படி இப்படி குட்டி போட்டு 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 என்று சொன்னேன். சரிதான சொன்னது, அதுக்கு பிறகு சொன்னங்க அவங்க இருக்க ஹயாத்து இருக்கீங்களா, என்கிட்ட பேச வச்சுவங்க இருக்காங்க, அல்லாஹ் அவங்கள ஆயில நீட்டி சுகத்தை கொடுக்க வேணும் வந்து சொன்னார் ஹஜரத்து. இவங்கெல்லாம் மறைஞ்சிட்டாங்க அவரை விட்டுட்டு, எனக்கு ஒரு சவால், என்ன சவால் ஹஜரத்து, எங்களோட ஊர் இப்படி இப்படி எல்லாம் இருந்த ஊர், மிச்சம் பின்தங்கிய ஊர், உலகம் முன்னேற்றம் குறைவு, தீண்ட விஷயத்திலேயும் முன்னேற்றம் குறைவு, இந்த மதரசாவுக்கு பிறகு ஹக்கீமியாவுக்கு பிறகு இந்த பள்ளியில் ஆரம்பிச்சிருக்கேன், மக்கள் நல்ல மக்களாக மாறிக்கொண்டு போகிறவங்க, தொழுகையாளிகளாக மாறிட்டங்க, கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் மீந்தவங்க, அவங்களையும் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் விட்டுக்கிட்டு நல்லா வந்துட்டங்க. ஹஜரத்து நீங்கள் பில்டிங் தந்து தர இல்லையோ, ஜாமியில் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் மோசம் நடத்தத்தான் செய்வோம், இது சவாலா இல்லையா, இது ஒரு சவால். அது இவங்க போட்ட திட்டம், இவங்க எல்லாரும் சேர்ந்து வாலிக மூலிகள், அந்த வயசாளிக்கிட்ட சொல்லி அவரை பேச வச்சு என்ன வளைச்சி போட்டாங்க, சரிதானே. நான் பார்த்தேன் இவங்க உடுகாக்கள் இல்லை, இப்போ பிடிவாதக்காரர் மசா தொடர்ந்து போகுமே, இப்போ சொல்கிறாங்களே அப்படின்னா வாக்கு உறுதிமொழிகளும் வாங்கி கொண்டேன் அவங்கள்ட்ட, ஏன் தொடர்ந்து நடத்துவீங்களா, ஒரு நாளும் பிரச்சனை வரும்போது விடமாட்டீங்களானே, ஏன்டா அமானத்தை நான் பண்ணமில்லவா, அந்த சவுதி பிரஜ இங்கே வந்து விதவிதமாக மதுசாக்கள் 100க்கு மேல மதுசாக்கள் அவங்களை கெட்டங்க, இது போல தான் 3 கட்டி 4 தட்டி 2 தட்டு காணி வாங்கி குவாட்சல் கட்டி பல அமைப்பில் நடந்திருக்குது. அப்போ அது அமானந்தம் அல்லவா, அங்கேயும் இங்கேயும் கொண்டு இந்த பணத்தை செலவழிக்க நான் வழிகாட்டலாமா, அவர் கேளாதே, அவர் என்ன நம்புகிறார், என்ன நம்புகிறாரு, அவர் சொன்னார் ஒரு கட்டத்தில், நான் சொன்னேன் ஷேக் குருவா மசாக ரெண்டு வருஷம் கொடுத்துவோம் கொஞ்சம் உதவி, எனக்கு ஒரு உதவி குரால கொஞ்சம் சேர்த்து கொள்வோமே, என்ன சொன்னார், ஏலா நான் உன்னை தான் நம்புகிறேன், உன்னைத்தான் நம்புகிறேன், எப்படியா கஷ்டப்பட்டு கிஷத்தை கொண்டு போ, இந்த ஸ்ரீலங்காக்காரர் கதிதாபுகள் பொய்யர்கள், சிலோங்காரன்கள் பொய்யன்கள், அவர் பட்டு திந்திக்காரு, டைவர் ஹாதிங்கள் வச்சு ஊட்டில சொன்னார், ரஹமானியாவுடைய உட்பட கோழிக்கு ஒரு அறையில் உட்கார்ந்துன்னு சொன்னார் ஆரம்ப கட்டத்தில், நானும் ரோசம் அடிக்கல, அட சிலங்கா கம்பிக்கீன்களா, நானும் சிலங்கம் தானே, உங்களோட வேலையை பாருங்க சே, என்ன நான் சொல்லியிருந்தா இன்றைக்கு என்ன ஹால், நான் ரோசக்கா இருந்தா, ஆனால் அந்த நேரம் ரோசம் அடிக்கல, அந்த நேரம் ரோசம் அடிக்கல, ஏ எவனோ செஞ்ச மாறுபாட்டால் தானே,
மோசடியால் தானே இப்படி சொல்கிறார் இந்த சேகு. சொன்னார், உன்னை தான் நம்புற, எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, அப்போ அமானத்தா இல்லையா? இந்த அமானத்தை நாங்கள் உண்டைத்து அங்கும் இங்கும் தூவலாமா? எனக்கு நிச்சயம் வேணும். பிறகு இவங்க ஒரு வாக்கு போல் எனக்கு தந்தங்க, அதில் எப்படியோ நல்லா நடத்துவ போல கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, சரி இன்ஷாலா சேகதாமல் வரட்டும், இன்னும் நாலு மாதத்தில் வருவார், நான் கட்டாயம் உங்களை ஒரு கூட்டிகிட்டு வருவேன், உங்களுக்கு ஒரு கெட்டிடத்தை நான் சிபார் செய்வேன், முயற்சி செய்வேன் என்று சொன்னேன். அல்லா உதவியினால் அதுக்கு பிறகு வந்தங்க சொன்னேன். இப்படித்தான் சொன்னார். அங்கேக்கு இங்கேக்கு எத்தனைக்கு? சரி, எத்தனையும் இருக்கலாம், ஒன்பதுக்கு கொடுத்ததானே, பத்துக்கு கொடுப்போமே சே. சரி வரும். வந்தங்க அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கின்றோம், ஒரு பெருவிழா பெருவிழா கண்டு கொண்டிருக்கின்றோம், மிச்சம் சந்தோஷமாக செய்யக்கா துவா செய்கிறங்க. இப்படித்தான். அப்போ இப்போ இந்த கெட்டிடம் வந்து கல்லூரி அல்ல, கல்லூரி என்றால் மரத்தடியிலும் கல்லூரி நடத்தலாம், ஒரு பெரும் கிரவுண்டிலும் கல்லூரி நடத்தலாம், இது போன்ற ஒரு தகர கொட்டிலி அமைத்து பெருசாக மனசாக நடத்தலாம். ஆனால் நிரந்தர அமைப்பு வேணுமல்லவா? பிள்ளைகள் நம்பி வந்து பெற்றார்கள், அவர்களை வைத்து சிறப்பாக அவர்களுக்கு பௌதிக வளங்களை எல்லாம் அமைத்து கொடுத்து இருந்தால்தானே நம்பிக்கையோடு வந்திருப்பாங்க, ஓதுவங்க எல்லாம் செய்வாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கியாங்க. இது போல் ஒன்று ரெண்டு அல்ல, 93 மதரசாக்களுக்கு கெட்டிடம் கொடுத்திருக்கோம். 93 மாதம் கெட்டிடம் கொடுத்திருக்கோம். கெட்டிடம் இல்லாத மசாக்களும் உதவிகளை பெற்றுக்கொண்டு வந்தன. அதுலேயும் ஒன்று ரெண்டு ஹலாத் ஞாபகத்தை கேட்டுப்பாட்டால் தெரியும் ஷேக் ஜாமில் எத்தனை கெட்டிடம் கொடுத்திருக்கேன். அவங்களுக்கு 13 or 14 இப்போ இருக்கியா என்று சொல்கிறாங்க. ஷேக் ஜாமில் 6 வீடு கட்டி கொடுத்து ஒரு 3 தாட்டி முன்னுக்கு போகல, அப்போ பெரிய வெள்ள மாளிகை ஒன்று தெரியுது. தீரமலைக்கு உட்படைக்கொள்ளே பெரும் சந்தோஷம், ஒரு பெரிய வெள்ள மாளிகை அப்படியே தெரியுது. இங்கே பின்னாம்பெரிய பள்ளி வாசல் மிக்க அழகாக தெரியுது. அங்கே அப்படி அப்படி இன்றைக்கு அந்த இதே போன்று இது போல் ஜனப்பெருக்கு குறைஞ்சதால பெரிய ஊர், கஷ்டத்தோடு இருந்த ஊர், இன்றைக்கு அந்த ஊருக்கு போக்கில் பெருஞ்சந்தோஷம். உங்களோட ஊருக்கு வரக்குள்ள சீமா அகஸ்தம் ககிரி கொள்கை பெரிய சந்தோஷம் அல்லவா? நாலு அவக்கமும் யூனிஃபார்ம் சீருடைகளுடைய மாணவ மாணவிகள் கல்விக்காக, தீனுடைய கல்விக்காக, உலக கல்விக்காக இந்த சீமா அகஸ்தம் உள்ளுக்கு வரும் பொழுது கங்காளி பெரும் காட்சி தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இந்த உட்பிரதேசம். அவ்வளவு கல்வித்தாகம் உள்ள குழந்தைகளும் பெற்றார்களும் இங்கு இருக்கின்றீர்கள். உலமாக்கள் ஆசிரியர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் பெரும் தனவந்தர்கள் அல்ல, பெரும் போடியார்கள் இங்கு இல்லை, நிலச்சுவந்தார்கள் இங்கு இல்லை, சாதாரண வாழ்க்கைத்தனம் உள்ளவர்கள் தான். ஆனால் கல்வியிலேயே கொண்டு தாகம். 2 தேசிய பாடசாலை இங்கு இருக்கின்றன, சிறப்பாக இயங்குகின்றன. காரணம் இந்த மக்களுடைய கல்வி தாகம். இந்த தாகம் இல்லாமலாகிடக்கூடாது, உங்கள் உள்ளங்களை விட்டு ஆண்டுபடக்கூடாது. இந்த தாகம் போக போக செல்ல செல்ல அதிகரித்து கொண்டு போக வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் பகுதிக்கு செய்திருக்கக்கூடிய இந்த கல்வி நியமத்து, இல்முடைய நியமத்து, குர்ஆன் ஹதீஸை இங்கு வந்து 10 மாதம் உண்டா பாருங்களே, எல்லாம் உறுப்புள்ளகரா இல்லை, நாட்டின் பல பாகங்களிலும் இருந்தும் இங்கு வந்து கற்கின்றார்கள், கல்விக்காக உங்கள் ஊரை நாடுகின்றார்கள். ஹக்கிமியா மட்டுமல்ல, நூரியா அங்கலை, ரவுதாவி மரபக்கம், இர்பானியா மரபக்கம், இங்கே ஃபுர்கானியா, அங்கே மிஸ்பாஹில் உலூம், இலாஹியா மரபக்கம், ரவுதா மரபக்கம், இப்படி எத்தனை கல்வி கூடுங்க. அல்லாஹ் உங்களோட பிரதேசத்தையும் மாபெரும் நியமித்து இந்த கல்வி பாக்கியம் இது பொலி விழுந்து விடாது, அதனுடைய ஜோதி இழக்காது, எப்போதும் இழுங்கிக் கொண்டு பிரகாசித்துக் கொண்டு இவைகள் திகழ வேண்டும் என்று நாம் எல்லாரும் துவா செய்து கொள்ள வேண்டும். அவர்களும் இந்த இந்த பிரகாசமாகிறது குன்றாது, இல்லாமல் போகாது, எப்போதும் போர் சதாவும் அது திகழ்ந்து கொண்டிருக்க முயற்சிக்க வேண்டும். எனவே நான் ஒரு வயது முதிர்ந்தவன் என்ற வகையில் இந்த உலமாக்களுக்காக சில வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நான் நேரத்தோடு நான் தயாரித்து கொண்டு வந்திருந்தேன் என்ற வகையில் நான் சொல்கிறேன். கொஞ்சம் 10 நிமிஷம் கூட போகலாம். இவர்களுக்காக சொல்வன், கருப்பு அங்கி அணிந்து சிவப்பு தலப்பாய்களால் மூடி உள்ளே வெள்ளை துப்பு தெரிகின்றது, இது சீருடை. எந்நேரம் அணிய மாட்டார்கள். இதை இந்த உடையினம் கடைக்கு போக மாட்டார்கள், வேறு அங்கும் இங்கும் போக மாட்டார்கள், பள்ளி வாயில் மின்பர்களில் ஏறுவார்கள். அசா தடியுடனே, அசாவிங்கிற தடியுடனே பள்ளி வாயில்களின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பர் மாடியிலே
இது ஒரு பள்ளி, அங்கு ஒரு பள்ளி, எங்கும் இருக்கலாம் பள்ளிகள். ஆனால் அந்த பள்ளிகளில் மஸ்ஜிதுகளில் இருக்கிறது யாருடைய மேலே? மதீனா முனவ்வராவிலே ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள் அல்லவா மஸ்ஜிதின் நபியுடைய அந்த மேடை, அந்த மேடை தான் இந்த மேடை. இதனுடைய பெருமதிய இதனுடைய மகாத்மியத்து அந்தஸ்த கௌரவத்தை இங்க எல்லாரும் பாதுகாக்க வேணும். உங்களுக்கு கடமை, 7 வருடங்கள் 8 வருடங்கள் உங்களுக்காக இந்த கல்லூரிகள் செலவழித்து இருக்கின்றன. இந்த ஹக்கீமியா மட்டுமல்ல, எல்லா அரபு கல்லூரி இலங்கை நாட்டில் உங்களுக்காக 500,000 ரூபாய்களை ஒரு மாணவருக்காக செலவழிக்கின்றன. நீங்களும் செலவு செய்வீர்கள், நீங்களும் செலவு செய்வீர்கள். ஆனால் சுமாராக சராசரியாக பார்க்கும் பொழுது 3/1 உங்களுடைய செலவு. 3 லட்சம் செலவு எனில் 1 லட்சம் தான் உங்களுடைய செலவாயிருக்கும். மற்ற 2 லட்சங்களும் இந்த இலங்கை மக்களின், இந்த இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம் உம்மாவின். பெரும் கோடீஸ்வராக பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. சாதாரண ஒரு சில்லறை கடை, சாதாரண ஒரு ஹோட்டல், சாதாரண ஒரு புடவைக்கடை 50 ரூபாய் கொடுக்கின்றார் மாதம், 100 ரூபாய் கொடுக்கின்றார் மாதம், மாதா மாதம். இப்போ இப்படியாக பொடியரிசி சொன்னாங்க, பொடியரிசி முட்டை சொன்னார்கள். இந்த அமைப்பில் தான் இந்த மதரசாக்கு நடந்து கொண்டிருக்கு. இதில் ஹக்கு உங்களுக்கு இருக்குது, இதில் ஹக்கை நிறைவேற்றிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வெறுமனே இந்த உலகத்தை, உலக சுகுண்டிகளை, உலக பட்டம் பதவிகளை அனுபவிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த உம்மத்துக்காகவே நீங்கள் ஆற்ற வேண்டிய பெரும் பெரும் கடமைகள், சுமைகள் உங்கள் தலைகள் சுமத்தப்பட்டு இருக்கின்றன. அந்த சுமைகளுடைய தான் நீங்கள் பட்டம் பெற்று வருகின்றீர்கள். உலமாக்கள் நட்பீர உயர் பண்புடைய பேருடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது நாம் இது போன்ற ஒரு சபையில் கதைத்து இருக்கின்றேன். உலமாக்கள் தங்கள் கடமைகளை செய்வதில் கொஞ்சம் பொடுப்பூக்குத்தனமாக இருக்கின்றார்கள், அலட்சியம், உதாசீனம். அதற்கு ஒரு காரணமும் இருக்குது. அவர்கள் சீர்தூகி பார்ப்பது இல்லை, ஒன்றை சீர்தூகி பார்ப்பது இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு அதான் எடுத்துக்கொள்வோம். அதான் அதான் இந்த அதான இன்றைக்கு யாரும் மதிக்கிறதா இல்லை. உலமாக்களும் மதிக்கிற இல்லை, படித்தவங்களும் மதிக்கிற இல்லை, தாலிபுல் என்கிற மதரசா மாணவர்களும் மதிக்கிற இல்லை, வேறு வேறு ஜமாத்துகள் இருக்கங்களே அவங்களும் மதிக்கிற இல்லை. இந்த பாங்க பாங்க மதிக்கிற இல்லை. பாங்க சொல்லி நான் பேசிக்கொண்டிருக்கேன் என்ன பாட்டியில், நாங்கள் ஆணிகள் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கோம் பேசிக்கொண்டிருக்கோம். பாங்க கேட்காது, அது போய் நான் சொல்கிறேன். நமக்கு என்ன இதா பாங்க, அந்த பாங்க என்ன இந்த பாங்க? உலமாக்களை சொல்ல வேணும் நீங்கள் எல்லாருக்கும், மெம்பர்களை சொல்லுங்க. இதை அல்லாஹ் முஅதின்களுக்கு கொடுத்த பெரும் பாக்கியம். அல்லாஹ் பெரியவன் என்று ஐவேளை பள்ளி வாயில்களில் இருந்து, அல்லாஹ்வின் மாளிகைகளில் இருந்து பிரகடனம் செய்கிறங்க. தொழுகை வந்தாச்சா? ஆம், தொழுகை வந்தாச்சு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாலு இப்ப நம் பிரகடனம் இது. அல்லாஹாம் மிக பெரியவன், நாமெல்லாம் மிக அற்பமானவர்கள். அந்த அல்லாஹ்வுடைய மகாத்மியத்தின் போது, மகாத்மியத்துடன் இணைத்து பார்க்கும் பொழுது அவன் ஹாலிகா இருக்கின்றான், மஹ்லூக்களாகிய நாங்கள் எல்லாம் மிக்க அற்பமானவர்கள், அந்த அல்லாஹ்தான் மிக்க பெரியவன் என்று முஅதீன் பிரகடனம் செய்கிறார். நாலு பிடித்தல் எங்கட காது கேட்குதா? அல்லாஹ்வண்ட யாருன்னு தெரியாதே போல இல்லையா? நாங்கள் இருக்கையோ பதிச்சொல்றோமா? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கனவு மூலமாகிகளை கிடைத்த பெருமதி இந்த அதான். வாங்க கேட்டா, அதானே கேட்டா, மோதி சொல்லுவ போல நீங்களும் செல்லுங்கோ, நீங்களும் செல்லுங்கோ. இது எங்களுக்கு தெரியுமா? புஸ்தகத்தில் தான் அணிக்கிய, ஹதீஸ் கிட்டாபில் தான் அணிக்கிய, மிஷ்காத்தில் தான் அணிக்கிய, புழுகுளுமரான தான் ஹதீசிக்கிய. ஹதரத்துக்கு முன்னால் உட்கார்ந்து காலம் அடி சோதிப்படு மூடிட்டோம் கிட்டாபே, மறந்துட்டோம். எங்கட பேச்சு, எங்கட பேச்சு, எங்கட வேலை, எங்கட வேலை,
யாரா சொல்றோம்னாங்க, இப்ப சொல்றமே இருக்கேங்க. ஆனா பெரும்பாலான மக்களுக்கு காணல இந்த பாங்கை பொறுத்து சொல்வதா. வாங்க சொல்லி தந்த ரிசோர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அந்த மோதனுடைய குரலை கேட்டா நீங்களும் சொல்லுங்க, சொல்றோமா இல்ல? அன்னைக்கு போனே இங்கேயே ஒரு பள்ளியில வாப்பா பெரும் கூட்டம், ராணுவ தளபதியும் வந்திருக்கிறார். வாங்க சொல்றயா அல்லா, இலங்கையிலிருந்து எல்லாரும் போல வந்திருக்கிய பள்ளி ரெஸ்டிமாறு ஆசிரியர்கள், ஓ ஓ சத்தும் பள்ளி உள்ளுக்கு பெரும் பள்ளி, பள்ளியில யாரும் பொறுப்படுத்தி வாங்க பழி சொல்றாங்க இல்ல? எனக்கும் பைத்தியம் போல நான் சத்தம் போட்டு சொல்றேன் பதில. பிறகு சொன்னேன், எல்லாம் சாட்டி இருக்குது, அந்த சேனா இந்த சேனான்னு இன்றைக்கு எங்களுக்கு சாட்டி இருக்குது, அடி விழுகுது. நாங்க முதலாவது இந்த அல்லாஹ்வை கணக்கெடுக்கல, முஅத்தின் கழுத்து நீளம், அல் முஅத்தினூன அத்வலு அய்னாகும் யௌமல் கியாமா, அல் முஅத்தினூன் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்கள் முதலாவது வந்திருக்க வலிகாமத்தை எழுதிரு நேரம் உங்களுக்காக நின்ற பயான் பண்ணது மிக்க பயனுள்ள பயான்களை அவர்களை இந்த மௌசா சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். ஹஜ்ரத் உட்காருங்க. மாஷா அல்லாஹ், நான் சொல்லி பொருள்பட்டது சொல்பட்டது எனக்கு இந்த அடி அடிக்கிறதே இப்ப பிபிஎஸ் பொதுவாக செய்யணும், இதுதான் தீன் அவமதிக்கிறோம் நாங்க. ஒரு நாளைக்கு அஞ்சு படித்தம் சொல்லணுமா இல்ல? அதுக்கு பிறகு பாருங்க, அஷது அல்லாஹ் சொல்லி போட்டேன், அந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குள்ள நாயன் யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். போதினார் உங்களுக்கு மட்டுமே இந்த சாட்சி தேவை, எங்களுக்கு தேவையில்லையா? நாங்க சொல்லுவோம், சின்ன சம்பளத்துக்கு அற்ப சம்பளத்துக்கு வேலை செய்கிறாள், இஸ்னா காமர் கழுகிறதும் பள்ளி கூட்டுறதும் கக்கூஸ் கழுகிறதும் என் கூட வேலை பாய் இருக்கிறதும் நீங்க சொல்லிக்கோங்க. அல்லாஹ்வுக்கு வேறு நாயில் பறக்கத்து வணக்கத்தில் சாட்சி சொல்லி எங்களுக்கு சொல்லலையா? சொல்றோமா இல்லையா? வாயால் சொல்லல செயலால் செஞ்சு காட்டுறோம். படித்த மக்களும் பதிலளிக்கிறேங்க இல்லை, இதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஹயாத்தாக பேசிக்கொள்றாங்க, ஹயாத்தாக்குறோமா? ஏவல் வந்திருக்குதே பாய் சொல்ல சொல்லி சொல்றோமா? வழங்கி பாருங்க பாப்போம். அதுக்கு பிறகு சார் ரெண்டு முறை சொல்றாரு, அப்போது மௌனம். அதுக்கு பிறகு வச்சுங்கப்பா, அல்லாஹ் ரசூல் அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வணக்கத்துரிய நாயன், அவனுக்கு நாயன் இல்ல முஹம்மது ரசூல் அல்லாஹ்வுடைய திருத்தூது நான் சாட்சி சொல்றேன். ரெண்டு பணம் சொல்றான் மோதீன், அதுக்கும் பதில் இல்ல. என்ன சூசல் சொல்றேங்க, அப்படியே சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. அவரை போல மௌனிகளாக ஊமைகளாக இருக்க வேணாம், சொல்லுங்க பதில். வெற்றிக்கு வாங்கு அப்போதும் சொல்லுங்கோ, லாஹ உலவல குவத்தில்லா பில்லா, மோதினாரே நீங்க ஆயிரம் முறாளித்தாலும் லட்சம் முறாளித்தாலும் நீங்கள் தொழுகைக்கு வாங்க வெற்றி பெறுவாங்க, லாஹ உல இந்த பாவத்தை விட்டு திரும்பவும் முடியா தப்பிக்கவும் முடியா, உலா குவத்தை அமளிபாதத்தின் மீது சக்தியும் இல்லை, இல்லா பில்லா அந்த அல்லாஹ்களுக்கு தௌபி செஞ்சாலே என்று என்று உங்களை இயலாமைய சொல்லுங்கோ, உங்களை இயலாமைய சொல்லுங்க. நீங்க அங்க சொன்னது போல சொன்னங்க, அது சஹாதா. இங்க சொல்ற உன இயலாமை வெளிக்காட்டுங்க போது சொல்லுக்கொள் செல்வமா இல்ல இல்ல? மேலும் மேலும் என்னெல்லாம் நிக்கிறோம் அப்படி இல்லையா? எப்படி இல்லையா? யோசிச்சு பாருங்கல்ல, இந்த மூலையா வந்திருக்கு, எடுத்து வந்திருக்கான், சிந்திக்கத்தான் சிந்தனை இல்லை. சுருக்கா முடிக்கிறேன், அபி சுருக்கா முடிக்கிறேன். அதுக்கு பிறகு அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா உதச்சானுங்க இல்லையா? என்ன சொன்னுங்க? இதெல்லாம் சொல்லுங்க, அல்லாஹும் ரப்பா ஹாதி தாவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதினில் வசீலா வல் ஃபதீலா, இந்த நிரப்பமான ரப்பா ஹாதி தாவதி நிரப்பமான தெய்வத் அல்லாஹ் பிரியன் பிரகடனம் ஷஹாதா சொல்லப்படுகிறது, அதுக்கு பிறகு இலாமே சொல்லப்படுகிறது, தொழுகைக்கு வெற்றிக்கு வாங்கும்ண்டாலும் மனிதன் தன் இயலாமை வெளிப்படுத்துகிறான், அல்லாஹ்வுடைய உதவியின் தௌஃபீக் இல்லாமல் சாதிக்க முடியாது நாம் சொல்லி போட்டு, இதுதான் பெரிய தெய்வத்து தாமா நிரப்பமான தேவத் ரப்பஹாஹி தாவத்தி தாம், இந்த நிரப்பமான தெய்வத்துக்குரிய ரப்பே
அல்லாஹும் ரப்பஹா வஸ்ஸலாத்தில் காயிமா. இப்போது தொழுகை நடக்க போகுது, இந்த சலாத்துக்கு முன் ரப்பே ஆதி முஹம்மதனில் வசீலா வல் ஃபதீல வபாதுல் மகாமுல் மஹ்மூத், எனக்காக துவா செய்யுங்கோ, எனக்காக துவா செய்யுங்கோ. அதி முஹம்மத் என்ன முஹம்மதுக்கு நீ கொடு ஆல்லா, அல் வசீலா வல் ஃபதீலா வபாதுல் மகாமுல் மஹ்மூதா, மகாமன் மகாம் மஹபூப் என்கிற சரத்தில் அவர்களின் எழுப்பாட்டுவாய மறுமையில் எனக்காக துவா செய்யுங்க. வேறு ஏதாவது சொல்லியிருக்கா அப்படி எனக்காக துவா செய்யுங்க? சலவா சொல்லி சொல்லியிருக்கேங்க. குறிப்பாக இந்த விஷயங்களை கேட்க சொல்லி வாங்கிக்க போகத்தான் சொல்லி ஓதுரமா ஓதுரமா துவாவே ரசூலுல்லாஹ் உம்மத்துன்னு சொல்லிக்கொள்கிறோம், சுன்னத் ஹயாத்துக்குன்னு சொல்லிக்கொள்கிறோம், செய்கிறோமா இல்லையே? நான் பல பகுதியில் பார்க்குறோம் வாங்கிக்குள்ள ஹக்க நிறைவேற்றி அங்கே இல்லை. நான் திருத்திக் கொள்வோம் எங்களை திருத்திக் கொள்வோம் திருத்துவோம் திருந்திக் கொள்வோம் திருத்துவோம். உலமாக்களே உங்களுக்காக நான் விசேஷமாக சொல்கிறது, உங்களை மிம்பர்களை பயன்படுத்துங்க, இதுக்கு உங்களை மிம்பர்களை பயன்படுத்துங்க. இந்த உம்மத்துடைய பலவீனமான நிலைமையை, அக்கறையற்ற உதாசீனமான இந்த தன்மையை மாற்றி அமைப்பதற்கு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் மக்கள் நிலைமை அறிந்து அறிவாளியோடு பேசுவதற்கு, அறிவீனனோடு பேசுவதற்கும், உலக்கம் இல்லாதவரோடு பேசுவதற்கும், உலக்கம் உள்ளவரோடு பேசுவதற்கும், பண்பானவரோடு பேசுவதற்கும், கெட்ட பண்புகளால் உருவானவரோடு பேசுவதற்கும் பெரும் வித்தியாசம் இருக்குது, பெரும் வித்தியாசம் இருக்குது. எனவே உங்கள் மிம்பர் மேடைகளே மக்களுடைய தராகங்களும், அறிவி பின்புலங்கள், அறிவித்தன்மைகள், அறிவித்தரங்கள், இவைகளை எல்லாம் கருத்துக்கெடுத்து நீங்கள் உங்களை மிம்பர் மேடைகளை அலங்கரியுங்கோ, உங்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றுங்கோ. உங்களை உருவாக்குறது உம்மத்துக்காக, ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் செலவழித்தது உம்மத்துக்காக, உம்மத்துடைய சீர்திருத்தத்துக்காக, உம்மத்துடைய இம்மை மறுமை இடியேற்றத்துக்காக. அதை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய பொறுப்புடன் நீங்கள் இங்கிருந்து வெளிப்பட்டு செல்லுங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்து கொள்ள வேணும், உன்னையும் எங்களையும் பொருந்திக் கொள்ள வேணும். இங்கே கூடியக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை வர்ஷிப்பானாக என்ற பிரார்த்தனை துவாவோட நாம் விடைபெறுகின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார் ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சையிதினா முஹம்மதி வஆலி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உரை நிகழ்த்துவதற்காக இந்த சந்தர்ப்பத்திலே நமது அழைப்பினை ஏற்று இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மிகுந்த வேலைப்பல்களுக்கு மத்தியிலும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இங்கே வருகை தந்து அமர்ந்திருக்குகின்ற திவரும் போல ஜாமியா மனாரல் ஹுதா அரபு கல்லூரியின் ஸ்தாபக அதிபரும் பிரபல சமூக சேவையாளருமான சாமஸ்ரீ கீர்த்திஸ்ரீ தேசமானிய தாஜுல் உலமா ஷேகுல் மனார் அஷேக் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் எம் ஹலாலுத்தீன் மிஸ்பாஹி ஹல்ரத் அவர்களது உரை அடுத்திடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத் ஃபக்கத் கால் அல்லாஹு தலா ஃபில் குர்ஆன் கரீம் அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானுர் ரஹீம் வமன் யர்ஜூலிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா ஸதக அல்லாஹு மௌலானா அலீம் காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன் ஆலிமன் அவு முத்தாலிமன் அவு சாமியன் அவு முஐனன் வலா தகுன் ஹாமிசா ஃபதஹ்லுகு அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமிக்க அவையின் தலைவர் அவர்களே, அப்துர் ரஹ்மான் ஹசரத் அவர்களே, என்னுடைய ஒரு சிறந்த ஒரு மாணவனாகிய ஜிப்ரி மௌலவி அவர்களே, எங்களுடைய இந்தியா ஹசரத் அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய மௌலைமார்களே, உலமாக்களே, பெரியார்களே, மாணவ மணிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது என்னுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கும் முன்னால் சில கதைகளை சொல்லி நான் விளக்குவது உண்டு. ஏண்டா கதைகளை கேட்கறதுக்கு எல்லாரும் விரும்புவாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆள் கல்யாணத்துக்கு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பின்னால் என்ன சொன்னாம், பொஞ்சாதி சொன்னான், எனக்கெண்டா ஏழை வாப்பா, என் கால் வருத்தம், நீங்கள் ஃபெய்த்து வாங்கன்னு மாப்பிள்ளையை அனுப்பினான். அனுப்பிட்டு இவர் சாப்பாடு அடிச்சிட்டு வந்ததுக்கு பின்னால் கேட்டான், ஜோடு எப்படி இருந்தது? இனி இவர் போனால் தானே
மனைவி கேட்கிறா ஜோட பிடி ஜோடண்டா எடுத்ததை எடுத்துட்டேன் ஆனா மாறி எடுத்துட்டேன் என்று அவர் செருப்படுத்தார் கலவாண்ட போயிட்டுக்க செருப்ப ஆனா ஜோடு நான் எடுத்ததை எடுத்துட்டேன் ஆனா ஒன்று பெருசு ஒன்று சின்னது அதே மாதிரிதான் இப்ப நாங்களும் இங்க வந்திருக்கிற நோக்கமும் அதுதான் காரணம் தான் இந்த பட்டமளி புலாவுக்கு வரக்கூடிய நோக்கம் தாய்மார்களுக்கு குறிப்பா நான் சொல்றேன் ஏந்த பிள்ளையும் ஒரு மௌலவியாக ஆக்கணும் என்ற ஒரு ஆசை உங்களோட உள்ளத்தில் வரணும் பெற்றார்களுக்கு ஆசை வரணும் ஆனா இப்ப சொல்றாங்க இந்த கல்வியை படித்து என்ன செய்ய 10 ரூபாக்கும் 25 ரூபாக்கும் கத்த மோதத்தான் சரி என்று ஆனா நீங்க அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு பெரிய பெரிய ஆட்கள் செய்யாத வேலை இன்றைக்கு மௌலவிமார்கள் செய்யறாங்க பெரிய பணக்காரன் செய்ய முடியாத வேலையை ஒரு ஆலிம் செய்யறான் இல்லையா நான் ஈஜிப்டுக்கு போயிருந்தேன் சலாஹுத்தீன் அய்யூபி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு அரசாங்கம் கூட செஞ்சில்ல அந்த அளவுக்கு சிறந்த வேலைகள் அவர் செஞ்சிருக்கிறார் நாங்கள் அற்பமாக நினைச்சிட்டோம் அற்பமாக நினைச்சா அற்பந்தான் இல்லையா அதான் இந்த குர்ஆன் சில பேர்களை உயர்த்தும் சில பேர்களை தாழ்த்தும் இப்படி எண்ணிறவன் அல்லாஹுத்தால கடைசி வரைக்கும் தாழ்த்தி தான் இருப்பான் நீங்க பாருங்க பாப்போம் அதனால நான் சொல்றேன் பட்டமளி புலாவுக்கு வரக்கூடிய நாங்கள் அத்தனை பேர்களும் எங்கட பிள்ளையும் நான் இப்படி ஆக்கணும் இந்த கல்வியோட சிறப்பு நான் உங்களுக்கு சொல்றேன் தான் ஜிப்ரிமலையார்கள் சிலதை சொன்னாங்க உதாரணமாக இன்றைக்கு இடையில வாஞ்சி போன ஒரு மௌலவியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பிம்பர்ல ஏத்துறது யார அந்த மௌலவியத்தான் சாதாரணமா 2-3 வருஷம் அதனால என்ன மாணவர்கள் சொன்னீங்க இடையில வாஞ்சி வைத்துறாங்க பள்ளி கிடைச்சி மண்டு என்ன 3 வருஷம் ஓய்ந்து போனாலும் அவனுக்கு ஒரு கத்தீப்புடைய வேலை கிடைக்குது பிம்பர்ல ஏறி பண்றான் ஆனா எம்ஏ காரனுக்கு பிடிஎச் படித்தவனுக்கு கொடுக்காத ஒரு பிம்பரை இவரு கொடுக்கறன்னு சொன்னா இந்த உலமாக்களுக்கு எவ்வளவு கண்ணியம் அந்த கண்ணியம் கொடுக்கறதுக்கு காரணம் கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மன் அராதல்லாஹு பி அப்தின் ஹைரன் ஜால பீஹி தலாத ஹலால் அல்லாஹு தஆலா ஒரு மடியனுக்கு அடியானுக்கு நல்லதை செய்ய நாடினால் அவனுக்கு 3 விஷயத்தின் பக்கம் திருப்பிடுவானாம் முதலாவது மார்க்கத்துடைய விளக்கத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடிய முறைக்கு அவனை திருப்பிடுவானாம் இன்றைக்கு மார்க்கம் படித்தாத்தான் அவனுக்கு எப்படி சிறுநீர் கழிக்கணும் எப்படி துப்புரவு செய்யணும் எப்படி எழும்பணும் ஒழும்பினா நாம என்ன செய்யணும் எப்படி திருமணம் முடிக்கணும் எப்படி வியாபாரம் செய்யணும் எல்லாமே தெரிகிறது மார்க்கத்துடைய விளக்கம் வரணும் இல்லாட்டி அவனுக்கு ஒன்றும் தெரியாது அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தர நல்லதை நாடினால் அவனை 3 விஷயத்தையும் பங்கம் திருப்பிடுவானாம் முதலாவது மார்க்கத்தை விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனை திருப்பிடுவானாம் தேவை எனவே அப்படியான ஒரு கல்வியைத்தான் எங்களோட உலமாக்கள் படிச்சிருக்கிறாங்க அது கொஞ்சமாக படித்தாலும் சரி நிறவா படித்தாலும் சரி ஆனால் இந்த மௌலவிமார்களுக்கு நாங்கள் சொல்றோம் நாங்கள் இந்த மதுசால படிச்சுட்டோம்னா எல்லாத்தையும் படிச்சுட்டோம் நாங்கள் என்றோம் அதுதான் தவறு இன்னும் படிக்க ஏராளமா இருக்குது இன்னைக்கு எங்கட மகன் வந்து இந்தியாவில் படிச்சுட்டு வந்து பிம்பரெல்லாம் ஏறி எல்லாம் செஞ்சுட்டு மறுக போய் தௌரோதுறாரு இப்ப அவர் சொல்றாரு எனக்கு மதுசாக்கு வர முடியாது நான் அடுத்த வருஷம் லக்னோவில் போய் படிக்கணும் படிக்க வேண்டிய படிப்புகள் எவ்வளவு இருக்குது குறிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த படிப்பு நாம கட்டாயம் படிச்சிருக்கணும் என்ன சொல்ல போறீங்க நீங்க தான் தஃப்ஸீர் ஜலாலைல ஓதுறீங்க அலீஃபுல்லா மீம் ஓதுறீங்க அதுக்கு விரிவில போட்டிக்கும் அல்லாஹு அலம் பி முராதிஹி இதட சரியான முறையா அல்லாஹ் தான் அறிஞ்சவிடாம் அப்ப முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்ப இதுக்கு பொருள் இல்லையா குர்ஆன்ல அப்படி என்று கேட்டேன் இல்லதான்ப்பா அப்ப நீங்களும் மோசமாகி மதத்தை மோசமாக்கி எங்களுடைய நாயகத்தை நீங்க மோசமாக்குறீங்க
அப்ப இதுக்கு என்ன விளக்கம் இல்லாம பைலாவி யோஜனா தான் தெரியும் அதனுடைய விளக்கம். யாராவது சுபஹானல்லாஹ் டாக்டர் குணமாக்கி என்று சொன்னா, எங்கட பொம்பளை சொல்ற அப்படித்தான், எங்கட ஊர்ல ஒரு பொம்பளைக்கு ஷா ஜாதி டாக்டர் ஹாசத்து வந்தவர், என்ன ஜாதி என்று சொல்றீங்க, நான் போன உடனே சிரிச்சு கொண்டு உட்காருங்கோன்னு சொன்னான். அதுதான் நல்ல டாக்டர், இதுதான் பொம்பளை அறிஞ்சிருக்கக்கூடிய நல்ல டாக்டர். ஆனா ஒரு டாக்டர் நல்ல டாக்டர் என்று சொல்லணும், இன்னொரு டாக்டர் தான், மற்றவங்களுக்கு அது தெரியாது. அதே மாதிரி சாடை என் டாக்டர் தான் என்னை ஃபுல்லே சோமாக்கிட்டேன்னா, அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்க சொல்லுங்க பாப்ப சிறுக்கு தேடிட்டீங்க நீங்க. ஏன் அல்லாஹ் சோமாக்கினான்னு சொல்ல வேண்டியிருக்க டாக்டர் சோமாக்கினான். ஆனா குருவான்ல பாருவா ஹக்கீக்கத் மஜாதுடைய பாடம் நிறைய இருக்குது குருவான்ல. இந்த ஹக்கீக்கத் மஜாது தெரியாதவன் இப்படித்தான் சொல்லுவான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. அந்த போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மண் எடுத்து எறிஞ்சாங்க, எல்லாத கண்ணிலையும் மண் போயிட்டது. ரசூலுல்லாஹ் மற்ற சஹாபியும் என்ன செய்தாரும் மெதுவாக போயிட்டாங்க ஹிஜ்ரத்துக்கு. ஆனால் இது அல்லாஹ் சொல்கிறான், அப்படி தான் நீங்கள் எறியும் போது நீங்கள் எறிய இல்லை, நான் தான் மண் எறிஞ்சேன்னு அல்லாஹுத்தலா சொல்கிறான். இப்போ இந்த ரெண்டுக்கும் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க, சரியான பிரச்சனையான ஒரு காலம். அக்தர் நாசி ஜெதலான்னு வருகிறது குருவான்ல, அதிகமானவர் இப்ப வாதாடத்தில் நிற்கிறாங்க. அப்ப இப்படி நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு போய் ஆஹா நான் எல்லாம் படிச்சுட்டேன், மத்தெல்லாம் பாமர மக்கள் நான் மட்டும்தான் படிச்சு வேணும்னு நீங்க எண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இப்படியான ஒரு கேள்வி வந்தா என்ன செய்ய போறீங்க. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம், அவர் தான் படிப்பாளி என்ற அவருடைய எண்ணம். சின்ன சின்ன பிள்ளைகிட்டெல்லாம் கேள்வி கேட்கிறது, அவனுக்கு தெரியாம என்ன உனக்கு என்னடா அதை நான் தான்டா படித்தவன் அப்படின்னு சொல்றது. ஒரு முருதாரான ஒரு பொடியன்ட வந்து இவர் கேட்டுட்டார், அடே நான் சில கேள்வி கேட்பேன் நீ சொல்வியா, ஓகே சொல்லுவேன், பயம் இல்லாமல் சொல்லிட்டான். சொல்லு பாபம், ஒளிகளில் எந்த ஒளி சிறந்தது, ஒளிகளிலே எந்த ஒளி சிறந்தது? அவன் சொன்னானாம், சூரிய ஒளி அதான் சிறந்த. இவரும் அந்த மடத்தன்மையினால ஏற்றுக்கொண்டால் சரி என்று. பூக்களிலே எந்த பூ சிறந்தது? பொடியன் உரையாள சொல்லித்தான், தாமர பூ. இவர மடமையினால நீ சொன்னது சரி அப்படின்னு ஏற்றுக்கொண்டாள். மூணாவது கேள்வி, நீர்களிலே எந்த நீர் சிறந்தது? கங்கை நீர். இந்தியாவில் இருக்குது கங்கை நீர், அதுல குளிச்சிட்டா 27க்கு தௌபா செய்யவும் தேவையில்லை. அது இந்தியாவில் வந்திருக்கிறார், அவர்கிட்ட கேட்டால் தெரியும், கங்கை நீர். அதை கொஞ்சம் குடிச்சாவே போதும், தந்தனுக்கு அப்பாற்பட்ட ஒரு நீர் அது. அவங்க சொல்றாங்க, அதில் சேர்ந்தவர் தான் எங்கட இந்தியா ஹசரத்தும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆளையும் சொல்லுவார். சரியா, இப்படி மூணையும் சொல்லிட்டு இவர் சரியட்டு போறாரு. பொடியன் கூப்பிட்டான், நான் மூணுமே சொன்னது போல நீங்க அதை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, உங்களோட மடமையினால் அப்படின்னு சொல்லிட்டான். அட பாப்பா சொல்லு பாப்பம், ஒளிகளே ஆக சிறந்தது கண்ணுடைய ஒளி தான். எவ்வளவுதான் சூரியன் உதித்தாலும் கண் இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லிட்டான். ரெண்டாவது கேட்டாரு, பூக்களிலே என்ன பூ சிறந்தது? பருத்தி பூ. எவ்வளவு காலம் வைக்கலாம், எங்கட மானத்தை மறைக்கக்கூடிய துணியாகவும் அது மாறும். ஒத்துக்கொண்டாரு. மூணாவது, நீர்களிலே சிறந்த நீர் நான் கங்கை நீர் என்றேன். புல ஒரு மனிதன் சக்கராத்து காலோட இருக்கிறான், தண்ணி கொடுத்தால் அவன் எழும்பிடுவான். அந்த நேரத்தில் அரை கிளாஸ் கிடைக்கக்கூடிய தண்ணி இருக்குதே, இதுதான் பொறுமதியான நீர் என்று சொன்ன உடனே, வாப்பா நான் ஏன் அறியாமையினால நான் எல்லாம் தெரியுமோன்னு நினைச்சு கொண்டிருந்தேன் பாப்பா, இப்பதான் எனக்கு தெரியுது, தெரியாதது இன்னும் எத்தனையோ இருக்குது என்று சொல்லி. அதே மாதிரி மௌலைமார்களுக்கு நான் சொல்றேன், என் கடைசி வசியத்து, தெரியாது என்று இருந்தா தான் நீங்க படிப்பீங்க, எல்லாம் தெரியும் என்று இருந்தா நீங்க ஒரு நாளும் படிக்க மாட்டீங்க இல்லையா. அந்த அமைப்பில் இதுக்கு பின்னால நாங்க உங்களுக்கு வழியை காண்பிக்கிறோம்,
இப்படி போனீங்கன்னு சொன்னால் இன்னென்ன பாடங்கள் உங்களுக்கு படித்து கொள்ளலாம் என்று வழியை காட்டிக்கிறோம். அந்த வழியில் நடந்து அதிகமான கிதாபுல முத்தாலா செஞ்சு நான் நல்லா அசரு போனேன். 85,000 பிள்ளைகள் படிக்கிறாங்க, வயசு முதிர்ந்தவர்களும் ஹிபுதுக்கு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ ஆசையோட. எனவே இப்படி இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், குருவான திறமையாக நாங்கள் விளங்கி கொள்ளணும் என்று சொல்லி படிக்கக்கூடிய ஆசையோடு நீங்கள் கிளம்பி போனீங்கன்னு சொன்னால் சமூகத்துக்கும் பிரயோஜனம், நீங்கள் படித்து கொடுத்த மகசாவுக்கும் பிரயோஜனம், இங்கே படித்து கொடுத்த உலமாக்களுக்கும் பிரயோஜனமாகும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி காட்டேன். நீங்கள் தவறுதலாக ஃபத்வா கொடுத்தா இதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நான் ஒரு ஊருக்கு போனேன், அந்த ஊரில் ஒரு ஆள் கேட்டார், அட்வொகேட் ஒரு ஆள், ஹசரத் போனகிடம் ஒரு ஆள் கொத்துபா ஓதினார், தொழாதவன் எல்லாம் காஃபி. இந்த தொழாதவனே அப்போ நாங்கள் மையத்தை தொழுவிக்கிறோமே, அப்போ காஃபிதான் இருந்தால் நாங்கள் ஏன் தொழுவிக்கணும் அப்படின்னு மறக கேட்டார் திருப்பி. இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறோம், உட்காருங்கன்றாரு. ஆனால் அந்த மௌலவி காஃபிர் என்று சொன்னது அசல் காஃபிர் அல்ல. அசல் காஃபிர் என்றா என்னன்னு, எனக்கு தொழுக கடமை இல்லைன்னு எப்போ மறுத்தானோ அப்போதான் அவன் காஃபிர். எனக்கு ஜகாத் வாஜிப் இல்லைன்னு மறுத்தானோ அவன் தான் காஃபிர் அப்படி என்று சொல்லி சொன்னதுக்கு பின்னால் தான் சொன்னார் ஹசரத், நீங்கள் சொல்கிறது சரி. எங்கள் ஊரில் பெரிய பிரச்சனையே ஆயிட்டுது. இவர் கொத்துபாவோது இறங்கும் முன்னால் சொல்லிட்டார் ஒரு ஆள் வந்து, ஹசரத் உங்களுக்கு இனிமேல் எந்த வீட்டில் சாப்பாடு இல்லை, ஏன் நீங்கள் ஹாபிரே நான் காபிரேன் காபிர விட்டு நீங்கள் தின்னப்படாய். பாருங்க சின்னோரு பிரச்சனை அடி அழைச்சி விட்டதுனால என்ன ஆகிப்போச்சு, மறால் வந்து சொன்னார் ஹசரத் நான் இனிமேல் பள்ளிக்கு சந்தா தர மாட்டேன், ஏன் நான் காபிர். நீங்க சின்னோரு பேச்ச வெளியிடுறீங்க, ஆனா அதோட விபரீதம் ஆக பிரமாண்டமானது என்பதை நீங்க ஞாபகம் வச்சு நல்லா யோசனை பண்ணி நீங்க தகசிலாகி போனாலும் பரவாயில்லை. எனக்கு சரி ஒரு சக்கு வந்தா ஹசரத் மாட்ட கேட்டு அதுக்கு பிறகு கொத்து பாவது, என்ன அதுக்கு பிறகு தான் வாரதே இல்லையே, இங்க வாரதே இல்லையே, நாங்க தானே பூரா முடிச்சிட்டோமே, நாங்க ஒன்முண்டா தாயிர் மாலை சொல்லி கொடுப்போம் அப்படி என்று சொல்லக்கூடிய புள்ளா தான் இப்போ. ஆனால் இந்த புள்ள தான் மாணிக்கங்கள், இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. எங்கட பகுதியில் நாங்கள் பார்க்குறோம், அவருக்கு என்னடா தெரியும், அவரை விட எங்களுக்கு தெரியும், விஷயம்னு சொல்லக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. இப்படி பெருமையோட போகாம பணிவோட போங்க, நாங்கள் இன்னும் படிக்கல படிக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட போங்க, அல்லாஹ் உங்களுக்கு மேன்மேலும் கல்வியை தருவான் என்பது உங்களுக்கு ஞாபகப்படுத்தியும். இப்படியான ஒரு புலாவுக்கு தாகிர் மோலோட முகத்தை பார்த்து நான் ஏலான்னு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் என்னிட்ட பலகாலம் இருந்தவர் அல்லவா, அதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், ஏற்றுக்கொண்டு வந்தேன். இன்ஷால்லா என்ன நேரமும் சரியாயிட்டது, இன்ஷால்லா நான் பேய்த்து வாரன். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வளர்க்க செய்வானாக. இந்த பட்டமளிப்புலாம் முடிஞ்சதுக்கு பின்னால மாட்டுக்கு காசு இல்லைன்னு சொல்லாமல் கடனாக இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லாரும் போகும்போது நல்ல சந்தோஷமாக காசுகளை கொடுத்துட்டு நல்ல வரக்கத்தாக அவங்களோட துவாக்களை பெற்றுக்கொண்டு போகும்படி பணிவாய் வேண்டி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இதுவரையில் சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே உள்ளங்களை தொடும் விதத்தில் தீரோபல ஜாமியா மனல் ஹுதா அரபிக் கல்லூரியின் அதிபர் சாமஸ்ரீ கீர்த்திஸ்ரீ தேசமானிய தாஜுல் உலமா ஷேகுல் மனார் அஷேக் அல் ஹாஜ் கே எம் எம் ஹலாலுத்தீன் மிஸ்பாகி அவர்களது உரையை செவிமடுத்தீர்கள். அல் ஹக்கீமியா அரபிக் கல்லூரி கொண்டாடும் இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்வுக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த வேளையில் வரவேற்றுக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றோம். உங்கள் அனைவரையும் அன்பு கரம் நீட்டி வருக வருக என இந்த வேளையில் அல் ஹக்கீமியா அரபிக் கல்லூரியின் அதிபர் நிர்வாக குழுவினர் அனைவரும் வரவேற்றுக் கொள்கின்றார்கள். இன்றைய இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்விலே அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது காலியாவூர் அல் ஹக்கீமியா அரபிக் கல்லூரியின் அழைப்பினை ஏற்று தென்னிந்தியா தமிழ்நாடு கரம்பக்குடி அல் பத்ரியா அரபிக் கல்லூரியின்
சிரேஷ்ட விருவுரையாளாக கடமையாற்றுகின்ற தீவிரம்புல ஜாமியா மணல் ஹுதா அரபி கல்லூரியின் முன்னாள் விரிவுரையாளர் அல்ஹாஜ் அஷேக் அல் ஹாஃபில் சுஹபத் அலி ஆலிம் மிஸ்பாகி அவர்களது உரையை நாங்கள் இப்பொழுது செவிமடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا أما بعد أوصيكم عباد الله وإياي أولًا بتقوى الله اتقوا الله تعالى العظيم فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا عرضنا الامانه على السماوات والارض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. وقال تعالى في آية أخرى كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور. وقال النبي صلى الله عليه وسلم من أوتي القرآن فرأى أن أحدا أوتي خيرا منه فقد حقر ما علمه الله تعالى أو كما قال النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்ல ரஹ்மானுக்கே உரித்தானது. சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற சாந்தியும் இருலகத்தின் தூதர் தாஜிதாரே மதீனா ஆகாரி துஆலம் சர்தாரே காயினாத் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபயின்கள் தபா தாபியின்கள் அய்யிமாக்கள் உலமாக்கள் முஃபக்கிஹீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்தீஸீன்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் எப்போதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த ஹக்கீமியா மதரசாவினுடைய இரண்டாவது பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் தலைவர் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய அதிபர் அவர்களே, ஆசிரிய பெருந்தகைகளே, பட்டம் பெறவிருக்கும் உலமா பெருமக்களே, சிறப்பு அதிதிகளாக சிறப்பு பேச்சாளர்களாக இங்கே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே மற்றும் பெற்றோர்கள்,
மாணவர்கள், ஊர் ஜமாத்தார்கள் அனைவர்களையும் அனைவர்களுக்கும் நான் இரண்டாம் கண் சலாத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் அன்பிற்குரியவர்களே, பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லசானஹு வத்தாலா ஒவ்வொரு நபிமார்களையும் ஒவ்வொரு நபியையும் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த உலகிற்கு அனுப்பியிருந்தான். உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டால், ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம், ஈசா நபி அவர்களை அல்லாஹு ஜல்லசானஹு வத்தாலா இந்த உலகிற்கு அனுப்பும்போது அது ஒரு மருத்துவத்திலே, மருத்துவ துறையிலே அக்காலம் தேர்ச்சி பெற்றிருந்தது. குர்ஆன் அதை அழகாக சொல்கிறது, ஈசா நபி அவர்கள் மக்களை அல்லாஹ்வின்பால் அழைக்கும் போது, அன்னி அஹ்லுகு லகும் மின தீன் கஹைஅதி தைர் ஃபன்ஃபுஹு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇத்னில்லாஹ் وَأُبْرِئُ لَكُمُ الْأَبْرَصَ وَأُحْيِي الْمَوْتَى بِإِذْنِ اللَّهِ وَأُنَبِّئُكُم بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ. மக்களிடம் சொன்னார்கள், என் அருமை மக்களே, இந்த களிமண்ணை நான் பரவையாக செய்து அல்லாஹ்வின் கட்டளையினால் இதில் நான் ரூஹை ஊதுகிறேன், இதோ பறக்கிறது, என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதோ உங்கள் மருத்துவர்கள் எல்லாம் நிவாரணப்படுத்த முடியாத, குணப்படுத்த முடியாத பிறவி குருடருக்கு நான் பார்வையை தருகிறேன், வெங்குஷ்டர்களுக்கு நான் நிவாரணத்தை தருகிறேன் அல்லாஹ்வின் அனுமதியால். என் அருமை மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள், என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏற்கவில்லை. இன்னும் ஒருபடி மேலே சென்றார்கள். இதோ இறந்து பல வருடங்கள் ஆகிய இந்த கபராலியை அல்லாஹ்வின் அனுமதியினால் எழுப்புகிறேன், அல்லாஹ்வை நம்புங்கள், என்னை தூதர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏற்கவில்லை. மருத்துவ காலம் அது. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால சுருக்கமா வரேன். நபி மூசா சூனிய காலத்திலே அனுப்பப்பட்டார்கள். சூனியம் மிகைத்து போயிருந்தது. மூசாவும் ஒரு சூனியக்காரர் என்று அந்த ஃபிரௌன் எண்ணினான். திடல் திரட்டப்பட்டது, மைதானம் தயார் செய்யப்பட்டது, சூனியக்காரர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், மூசாவையும் நிறுத்தி வைக்கப்பட்டது. சூனியக்காரர்கள் தடிகளையும் கயிறுகளையும் அவிழ்த்தார்கள், இறக்கினார்கள், பாம்பாக நெளிந்தது. மூசா பயந்தார், நடுங்கினார். குல்லாலா தஹஃப் இன்னக அந்த லாலா. மூசா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கைத்தடியை போடுங்கன்னா அல்லாஹ். கைத்தடியை போட்டாங்க. வால்கி மாஃபி யமீனி தல்கஃப் மா சனாவு. எல்லா கயிறுகளையும் தடிகளையும் அப்படியே அது விழுங்கி மிகப்பெரிய அனுகொண்டாவாக எழுந்து நின்றது. சூனியக்காரர்கள் எல்லாம் தரையில் விழுந்து ரப்பை ஈமான் கொண்டார்கள். என் அருமை சகோதரர்களே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மருத்துவ உலகில் நபியாக அனுப்பப்படவில்லை. நபி அவர்கள் சூனிய காலத்தினுடைய நபியாக அனுப்பப்படவில்லை, மாறாக படிக்க தெரியாதவர்களாக, எழுத தெரியாதவர்களாக, உம்மி நபியாக மக்காவில் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள். பாடசாலைகளுக்கு சென்றதில்லை, கலாச்சாலைக்கு சென்றதில்லை, ஆசிரியரிடத்திலே மண்டியிட்டதில்லை,
நேரடி தொடர்புடையவன் அல்லாஹ் அவர்களுக்கு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு நாவு வல்லமையிலே, மொழியின் திமிரிலே, மொழியின் அகங்காரத்திலே அரபியர்கள் திளைத்துக் கொண்டிருந்தார்கள். மொழி வெறி இருந்தது அவர்களிடத்திலே. உலமாக்களுக்கு தெரியும், அரப் அஜம் என்று. அரப் என்றால் அரபியர்கள், அஜம் என்று சொன்னால் அகராதியில் அதற்கு விளக்கம் தருகிறார்கள், ஊமை என்று. தான் பேசுவதுதான் மொழி, அடுத்தவர் பேசுவதெல்லாம் மொழி அல்ல, அவர்களெல்லாம் ஊமையர்கள் என்று அன்றே அரபியர்கள் முடிவு செய்திருந்தார்கள். எனருமை சகோதரர்களே, 40 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் ஈன் ஈன் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா. ஆ ஆ ஆ, குர்ஆனுடைய அடுக்கு மொழிகளை பாருங்கள். வல்லுஹா வல்லைலி இதா சஜா. ஆ ஆ, குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது இது இது இது. இந்த மொழிகளை எல்லாம் கேட்ட அரபியர்கள் எண்ணினார்கள், இவர் இயற்கையாகவே ஒரு பாடகராக இருப்பாரோ. குர்ஆனுடைய வசனம் இறங்கியது, வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன். இது பாடகருடைய வரிகள் அல்ல, இது குறைவானவர்களே நீங்கள் அல்லாஹுவை விசுவாசம் கொள்கிறீர்கள். யோசித்தார்கள், நாம் யோசிப்பதையெல்லாம் இந்த முஹம்மது ஓதுகிறார். அப்படி என்றால் இவர் இயற்கையாகவே ஒரு சூனியக்காரராக இருப்பாரோ. குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கரூன், குறைவானவர்களே நீங்கள் படிப்பினை பெறுகிறீர்கள். அவர்களுக்கு ஒரே குழப்பம், பாடகர் என்று நினைத்தோம் அதுவும் இல்லை என்று ஓதுகிறார், சூனியக்காரர் என்று நினைத்தோம் அதுவும் இல்லை என்று ஓதுகிறார். அப்படி என்றால் இந்த குர்ஆனானது எங்கிருந்து இவர் ஓதுகிறார், எப்படி படிக்கிறார் என்று அவர்கள் திகைத்து நின்ற போது, தன்ஜீலும் மின் ரப்பில் ஆலமீன், படைத்த ரப்பிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். புறமுதுகு காட்டி செல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லசானஹு வதஆலா இருளில் இருந்த இந்த உலகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த குர்ஆனை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தான். அல்லாஹ் இந்த குர்ஆனிலே பொறுப்படுத்திருக்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்ல ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிளூன், நிச்சயமாக இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்பவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை சஹாபாக்கள் ஓடோடி 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 வீடுகளில் இருந்து எழுந்தவுடன் நிலைத்தடுமாறி ஓடி வருவார்கள். ஏன் தெரியுமா? இன்று ஏதேனும் வசனங்கள் வந்திருக்கிறதா, அதை செவிமடுக்கலாம், அதை மனனம் செய்யலாம், அதை செயல்படுத்தலாம் என்று மஸ்ஜிது நபவிக்கு சஹாபாக்கள் விரண்டோடி வருவார்கள். என் அருமை சகோதரர்களே, குர்ஆன் மட்டும்தான் எப்படி வேதம், எப்படிப்பட்ட வேதம் என்றால் குர்ஆனை பார்ப்பது வணக்கம், குர்ஆனை தொடுவது வணக்கம், குர்ஆனை படிப்பது வணக்கம், குர்ஆனை படித்து கொடுப்பது வணக்கம், குர்ஆனை விளங்குவது வணக்கம், குர்ஆனின்படி செயல்படுவதும் குர்ஆனை மனனம் செய்வதும் குர்ஆனுடைய அஸ்திவாரம், மூலாதாரம். குர்ஆன் அதற்காகத்தான் இறக்கப்பட்டது. என் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே,
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவன் உங்களில் சிறந்தவன் ஆட்சி செய்பவன் அல்ல, அதிகாரமிக்கவன் அல்ல, செல்வந்தன் அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, குர்ஆனை கற்று குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.